அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஞான முகாமினுடைய மூன்றாம் நாள் முதல் செஷன் மனப்பிரச்சனைகளுக்கு அறிவியல் ரீதியான தீர்வு என்ற தலைப்புல வந்து புரிதலை வந்து ரொம்ப எளிமையாக கொடுக்க இருக்கிறாங்க திரு ஆனந்த் அவர்கள். திரு ஆனந்த் அவர்கள் வந்து எது பண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல அணுகுவாங்க. அந்த வகையில் இந்த அப்ரோச் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். ஆனந்த் அவர்களை இந்த செஷனை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க வாங்க ஆனந்த். ஹலோ, வணக்கம். தேங்க்யூ ஜீவா. எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து மனப்பிரச்சனைகளுக்கு ஒரு அறிவியல் ரீதியான தீர்வு, ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கல் அப்ரோச் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். மற்றபடி விஷயம் அதே தான் இருக்கும். ஒன்லி திங் இஸ் நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருப்போம், சில பேருக்கு அந்த மாதிரி ஞானம், முக்தி, விடுதலை இந்த மாதிரி ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், ஒரு எட்டா கனியாக இருக்கிற விஷயம், அதெல்லாம் நம்மளுக்கு எங்கே வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ப்ளஸ் அப்படியே நம்மளுக்கு இத்தனை நாள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு நிறைய ரிலீஜியன்ஸ்லேயும் சரி, ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் இல்லை ஃபிலாசபி, நிறைய மாஸ்டர்ஸ் ஆல்ரெடி இருந்தவங்கக்கிட்டலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ரொம்ப அடைய முடியாத பயங்கரமான ஒரு பெரிய விஷயம், பயங்கர ஹிமாலய கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை, இது அட்டன் பண்ணுறது அட்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் உண்மையிலேயே அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கறது தான் இந்த ஒரு ஒரு ஆராய்ச்சி மாதிரி, ஒரு டீட்டெயில் ரிசர்ச் மாதிரி பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் பார்க்க போகிறோம், ஒரு லாஜிக்கல் அப்ரோச். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ நீங்கள் ஞானம், முக்தி எந்த பேரில் சொன்னாலுமே ஃபைனலாக என்ன, இப்போ ஞானம் முக்தி அடைஞ்சால் அதில் ஒரு நிறைவு கிடைக்குது, அதில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, சந்தோஷம், ஏதோ ஒரு பேர் தான் திருப்பியும் அதே தான் வரப்போகுது. ஞானம் முக்தியும் திருப்பியும் நம்ம மனசில் வச்சிருக்கிற ஒரு ஒரு கற்பனையான ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை தான் ஞானம் முக்தி அப்படின்றது ஒரு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக அதே தான், திருப்பியும் நிம்மதி மனசில் ஒரு நிறைவு கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அதையே நம்ம சிம்பிளாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபிலாசபி படிச்சிருக்கணும், இல்லை ஆன்மீக அறிவு இருக்கணும், மற்ற மாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியணும் அந்த மாதிரி எந்த அவசியமே கிடையாது. சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணுற டெய்லி நம்மளுக்கு பிரச்சனைகள், அதை பற்றிலாம் பார்த்துட்டாவே நம்மளுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சணும் இல்லை. ஏன்னா ஞானம் கூட வேணுன்றதும் ஒரு தேடுதல் தான், ஞானம் வேணுன்றது அதுவுமே ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பிரச்சனை எங்கே, சொல்யூஷன் எங்கே வருது, எங்கே விடை எப்படி இருக்குது அப்படின்னு, அந்த தீர்வு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம்னா அப்புறம் அதுதான் ஞானம். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேட தேவையில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு எந்த தேவையுமே இல்லை, எந்த தேடுதலுமே இல்லை, எந்த தேவையும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னாவே அப்புறம் அது எண்ட் ஸ்டேட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற அதுக்கு மீறி போகிறதுக்கு வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்படிதான் இருக்கு விஷயம். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியான அணுகுமுறைன்னு சொன்னலையா. இப்போ பார்த்தீங்கன்னா 2+2 அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்ல போகிறோம். நான் ஒரு பதில், அப்புறம் இன்னொருத்தர் வேற மாதிரி நினைக்க போகிறதில்ல, அவரோட அவரோட பாஸ்டில் அவரோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் வேற ஒரு ஆன்சர் சொல்ல போகிறதில்ல. இன்னொருத்தர் கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஆன்சர் சொல்லுவார், வேற ஏதாவது விஷயம். இப்போ ஜென்ரலாக ஒரு டாபிக் ஆன்மீகம் இல்லை விடுதலை இல்லை ஞானம் அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து சொல்லுவாங்க, அவங்கவுங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வேற வேற புக்கு படிச்சிருப்பாங்க, வேற வேற மாஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி கேட்டிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருமே ஒரு காமன் இதுலேயே இருக்க மாட்டோம், எல்லாரும் வேற வேற, நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. வேற இப்போ அறிவியல் ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா 2+2 வேற மாதிரி நினைக்கவே முடியாது, எல்லாருமே ஒரே விஷயம், ஒரே விடை தான் சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு அறிவியல் ரீதியான அப்ரோச் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். இதில் எந்த நம்மளுடைய நம்பிக்கை அதெல்லாமே தள்ளி வச்சுட்டு நம்ம சிம்பிளாக பார்த்தாவே போதும் அப்படின்றது தான் இந்த அப்ரோச். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா திறந்த மனதுடன் அணுகுமுறை, இதை அணுகுவது, திறந்த மனதுடன் இருப்பது, ஓப்பன் மைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு உள்ள கருத்துக்கள் நம்ம படித்த புக்கில் இருந்தோ வீடியோ பார்த்துருப்போம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்போம், ஆன்மீகத்திலே நிறைய இதுங்கிட்ட பேசியிருப்போம். ஸோ அவங்ககிட்டலாம் கேட்ட கருத்துக்கள் ஆல்ரெடி நம்ம வச்சுட்டு இருப்போம்.
ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் அதுவே வந்து ஒரு தடையாக இருக்கும் நமக்கு விஷயம் உள்ளே போகிறதுக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த தண்ணி வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுக்கு மேலே திருப்பியும் தண்ணி ஊற்றிங்கன்னா கீழே தான் போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஃபுல்லாக கருத்துக்கள் வச்சுருந்தோம்னா இந்த கருத்துக்கள் உள்ளே போகிறதுக்கு அதுவே ஒரு தடையாக இருக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து அதை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு இல்லை அதை மறந்துட்டு எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு கொஞ்சம் காலியாக வச்சுட்டோம்னா அட்லீஸ்ட் இதை பற்றி கிளியராக டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் தாராளமாக எதை வேணால் கம்பேர் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த இது இல்லையா. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாமே எப்படி வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எப்படி தலைகீழன்னு நின்னாலும் மாறப்போகிறதில்ல. ஏன்னா நம்ம சொல்ல போகிறது ஒரு அறிவியல் உண்மை தான். இதை வந்து நீங்கள் ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த தேவையுமே கிடையாது. இப்போ அறிவியல் உண்மை, இப்போ சூரியன் இருக்கா இல்லையான்னு கேட்டானா நான் வெளியில் போய் பார்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்ல போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணிலாம் வச்சுக்க தேவையில்லை, இல்லை பயிற்சி எடுத்து எப்படி இருக்குன்னுலாம் தேவையில்லை. ஆர் ஒரு பால், பால்னா நானே பால் குடிச்சு பார்த்துட்டேன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு கற்பனையிலேயே நான் பால் எப்படி இருக்கும், அது என்ன டேஸ்ட்ல இருக்கும், என்ன கலர்ல இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா அதுதான் அந்த மாதிரி தான் பிரச்சனை. ஸோ அதனால நம்மளே டைரக்டா எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துடலாம். அதுவும் நம்ம சொல்ல நம்ம பேச போறதுலாம் நம்ம மனசை பத்தி தான். ஸோ மனசு நம்ம கூடயே இருந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம கூடயே இருந்த ஒரு விஷயம்தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்மளே பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டையும் போய் எந்த கேள்வியும் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது, நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் திறந்த மனதுடன் இதை வந்து லாஜிக்கலாக இப்போ இங்கே சொல்கிற விஷயம் எப்படி இருக்கு, இதில் ஏதாவது முரண்பாடு இருக்கா நம்மளுக்கு, இதில் ஏதாவது உங்களுக்கு இடிக்குதா, இதில் ஏதாவது உங்களுக்கு தப்புன்னு தோணுதா அப்படின்னு அந்த மாதிரி பேசலாம். நீங்கள் வந்து அந்த அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களே இப்போ ஏதோ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தியானம் பற்றி சொன்னால் இல்லையே அந்த தியானம்னா இப்படி தானே, அது இப்படி தானே அப்படின்ட்டு நம்ம எடுத்துன்னு வர தேவையில்லை. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களே இதுவா, இதுதான் சில பேர்லாம் கேட்டாங்க இதுதான் வந்து இதுதான் ஞானமா, இது ரொம்ப ஏதோ சைக்காலஜிக்கல் இது மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுடலாம், ஞானம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இல்லை இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. நம்ம இப்போது என்ன டாபிக் பேசுகிறோம், நம்ம என்ன சப்ஜெக்ட், அதில் என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கலாம், அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஓகே இப்போ நம்ம பிரச்சனைகள் வருவோம். ஸோ என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண வந்திருக்கோம் நம்ம, ஆக்சுவலாக என்ன பிரச்சனைக்கு நம்மளுக்கு தீர்வு தேவை அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாலஞ்சு விஷயம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கேன் ஸ்லைடில். உறவுகள், ஆஃபீஸில் சரி வீட்டில் சரி, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே, உறவுகள்லாம் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அதில் வர பிரச்சனைகள், வேலை, நம்ம பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு வேலை சம்மந்தமான மற்ற பிரச்சனைகள், அப்புறம் வீடு வாங்குறதுல பிரச்சனை, வாகனம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை, அதில் வாங்க முடியல அப்படின்ற பிரச்சனை, அப்புறம் பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை நிறைய பேருக்கு, கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வி அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். திருமணம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஈகோ இஷ்யூஸ் அப்படின்லாம். அப்புறம் குழந்தை, அவங்கள வளர்க்குறது எப்படி, அவங்க கூட ஹேண்டில் பண்ணுறது எப்படின்ட்டு, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, நம்ம பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது வந்து சும்மா ஒரு நாலஞ்சு விஷயம் இங்கே போட்டிருக்கோம், பட் இதை தவறையும் தாண்டி நிறையும் இருக்குது. ஸோ இது பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றத்தையும் போய் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணி தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை நம்ம மொத்தமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆதாரம் என்ன, ஆணி வேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அங்கேயே சொல்யூஷன் கிடைச்சிடுது அப்படியா அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒவ்வொன்றா பார்க்கணும்னா நம்மளுக்கு டைம் எவ்வளோ, நீங்கள் ஒரு ஜென்மமே பத்தாது, எல்லாத்தையும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தால் முடியவே முடியாது, முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வேறு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரப்போகிறதில்ல பிரச்சனை. அதனால் நம்ம அந்த மாதிரி அப்ரோச் எடுக்க தேவையா எப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஃபர்தராக. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனைகள், வெளியில் சூழ்நிலை சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லையா, இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் முன்னாடி பார்த்தது வந்து வெளிப்புறத்தில் மற்றவங்களோட ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனை, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளேயே கவலை, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்குது, கவலை என்கிட்ட இருக்குது, தங்கி இருக்கு ரொம்ப நாளாக, என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி, கவனமின்மை, ஆஃபீஸில் வேலை செய்ய முடியல, ஏதோ பிரச்சனை, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது,
இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு கவனமின்மை, எதிர்மறை எண்ணங்கள், ஏதோ விஷயத்தை பண்ணணும்னாலே உடனே ஒரு எதிர்மறை எண்ணம் வந்துடுது. ஸோ அதனால் என்னோடய வேலையை சரியாக பண்ண முடியல, நினைக்கிறத சரியாக பண்ண முடியல அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸை. அப்புறம் பயம், எப்போ பார்த்தாலும் நிறைய விஷயத்துக்கு பயப்படுறேன். ஸோ இந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்ற மாதிரி. கோபம், எல்லாருக்கும் ஒரு ரொம்ப சுலபமான விஷயம், ஈஸியாக கோபம் வந்துடுதுன்னு நினைக்கிறது. குழப்பம், சரியான முடிவெடுக்க முடியாத மாதிரி குழப்பம், என்ன பண்ணுறதுன்ற ஒரு முடிவெடுக்க தெரியாத மாதிரி ஒரு குழப்பம் வர மனநிலை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயம், சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு மட்டுமே தெரியும், நம்மளுக்கு கூட நடக்குது நம்மளுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியோ இல்லை ரியாக்ட் பண்ணாதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதை அகம்னு வச்சுக்கலாம். முன்னாடி இருக்கிறது வந்து வெளியில் நடக்கிற விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகள், இது வந்து உள்ள நமக்குள்ள நடக்கிற விஷயம் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தையும் போய் பார்க்கணுன்ற அவசியமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கவலைனா கவலைக்குள்ள என்ன இருக்கு, அது என்ன பிரச்சனை, அது ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணும். திருப்பியும் பயம்னா அதை உட்காந்து தனியாக ஆராய்ச்சி பண்ணும், கோபம்னா அதை தனியாக ஆராய்ச்சி பண்ணும், குழப்பம்னா அதை தனியாக ஆராய்ச்சி பண்ணும். ஸோ இப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணால் நம்மளுக்கு முடிவே முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்குமே. இது சும்மா ஒரு நாலஞ்சு விஷயம் இங்கே ஸ்லைடில் போட்டிருக்கோம், இதை தவிரையும் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை எப்படி ஒர்க் பண்ணுது, இதோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதோட ஆணிவேர் ஆதாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைச்சிடும் இல்லையா. ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம சால்வ் பண்ண தேவையா தேவையில்லையா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு செயல், நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடு வாங்குறேன், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன், இது வாங்குறோம். ஸோ இதுதான் ஒரு ஒரு கோல், ஒரு கோல் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்காக உழைச்சி ஒரு சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் டார்கெட் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வந்து அந்த கோலை அடையிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிப்புற விஷயம்தான், ஒரு செயல், வெளிப்புற செயல் தான். பட் இதில் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டி என்னென்ன விஷயம், ஆக்சுவலாக நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒன்று கோல் வச்சிங்க, வீடு வாங்கணுமோ கார் வாங்கணுமோ ஏதோ ஒன்று வச்சோம், ஒரு ஒரு கோல் வச்சோம், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அச்சீவ் பண்ணவும் செஞ்சோம். இப்போ அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த நிம்மதி, நிறைவு, இன்பம் எப்படி வேணால் சொல்லுங்களா, அந்த இன்பம் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக பர்மனண்ட்டாக அப்படியே இருக்கா, அப்படியே தான் நிஜமாகவே நம்மளுக்கு அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இல்லையா. இப்போ வந்து ஈஸியான எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா வேலைக்கு போகிறேன், இப்போ வந்து வேலையே கிடைக்கல, ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன், 2 வருஷமாக வேலை தேடிட்டுருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல வேலை கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம், உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி பார்ட்டிலாம் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அன்னைக்கு இல்லையா. ஏதோ ஒரு 10,000 ரூபாய் வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது வந்து நார்மல் ஆகிடுது. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது அதுதான் எனக்கு வந்து டே டு டே லைஃப் நேச்சுரல், அது வந்து நார்மல் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்த எதிர்பார்ப்பு, இப்போ அடுத்த 20,000 ரூபாய் எனக்கு கிடைச்சாதான் வந்து எனக்கு நிறைவு அப்படின்ற இன்னொரு டார்கெட் வைக்கிறோம், இன்னொரு திருப்பி அதை நோக்கி ஓடிட்டே இருக்கும். ஸோ அது முடிஞ்சோம்னா அதுவும் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ தான், அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட்டு. ஸோ இப்படி நிற்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம், ஏன்னா அதுவும் நிறைவை கொடுக்கல நம்மளுக்கு. நிறைவை கொடுத்துருந்தா அங்கேயே நிறுத்திருப்போமே இல்லையா, இல்லை அட்லீஸ்ட் அங்கேயே நிறைவோட இருந்திருப்போம் இல்லையா, அடுத்த டார்கெட் வேணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதையே வந்து எல்லா உதாரணத்துக்கும் பொருத்தி பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிளுக்குன்னு வச்சுக்காம எல்லா விஷயத்துக்குமே, ஒரு ஒரு மேரேஜோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜே ஆகலன்னு ஆகாத ஒருத்தவங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்கன்னா மேரேஜ் ஆச்சுன்னா போதும் எனக்கு லைஃபே செட்டில் ஆகிடும், அதுலேருந்து எனக்கு அவ்வளோதான் நிம்மதி, வாழ்க்கையே நிம்மதி தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் போனால் 1 வருஷம் கழிச்சு வேற என்னென்ன பிரச்சனை வருதுன்னு அப்புறம் தான் தெரியும். இல்லை குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே எனக்கு அதுதான் நிம்மதி, அது வந்துச்சுன்னா எனக்கு எல்லாமே லைஃப்ல அதுக்கப்புறம் ஃபுல்லா சந்தோஷமா தான் இருக்க போறேன் அப்படின்னு இப்படியே ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஃபியூச்சர்ல ஒரு இலக்கை வச்சுதான், நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோன்னா அவ்வளவுதான் அதோட எனக்கு எல்லாமே செட்டில், எனக்கு நிம்மதி வந்தாச்சு அப்படின்னு நினைச்சுப்போம். பட் அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு அடுத்த டார்கெட் வரும், அடுத்த இலக்கு, ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று பிரச்சனை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அப்போது ஏன் அந்த மாதிரி கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும், அப்போதான் அது ஆணி வேற போனா தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இருக்குது ரியாலிட்டி, இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம சும்மா பொய்யா இது பண்ணி நம்ம சரியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்க வேணாம், நம்ம ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா தான் நம்மளுக்கு சொல்யூஷன் அப்போ தான் நம்ம கிடைக்கும், அதுதான் முக்கியம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பொருள் தான், இப்போ வீடோ காரோ இல்லை திருமணமோ இல்லை குழந்தையோ, அதுதான் நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா
அது வந்து கொடுக்குதுன்னா அப்ப எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் கொடுக்கணும். உங்களுக்கே பர்மனண்டா அது அதுதான் அந்த பொருள் தான் கொடுக்குதுன்னா அது பர்மனண்டா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நிறைவை கொடுக்கணும் இல்லையா? பட் ரியாலிட்டியில ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது டீட்டெயில்டா உள்ள போய் பார்த்தோம்னா அப்படி இல்லை இல்ல. ஏன்னா இப்போ அந்த பொருள், இப்போ ஒரு கார் வாங்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியான நிறைவு அடைஞ்சதுனால நம்மளுக்கு ஒரு நிறைவு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து கார் வாங்கணும், ஆனால் என்னால் பைக் தான் வாங்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஒரு நிறைவெல்லாம் கொடுக்காது. சரி, ஏதோ இவ்வளோ எதிர்பார்த்தோம், கொஞ்சம் கம்மியாக தான் இது ஆயிடுச்சுன்னு ஒரு குறையோட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ டார்கெட் வைக்கிறோமோ, ஆர் இதை ஈஸியாக புரியணும்னா இன்னும் வந்து இப்போ நான் வந்து 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரி வேலை தான் கிடைக்குது அப்படின்னா இப்படி. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே. ஸோ அந்த எதிர்பார்ப்பு, நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்களோ அது பூர்த்தி அடைஞ்சதுன்னா ஒரு நிறைவு ஒரு இன்பத்தை கொடுக்கும். அது பூர்த்தி ஆகலை, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கிற அப்படின்னா அது ஒரு ஒரு நிறைவுக்கு நிறைவில்லாத ஒரு தன்மை, அதாவது துன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்பம் துன்பம், ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ அந்த பொருள் வந்து ஒரு வெளியில் இருக்கிற ஒரு விஷயம், வெளியிலேருந்து ஆக்ட் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்குது. அதாவது ஒரு சுவிட்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபேன் போட்டிங்கன்னா ஒரு சுவிட்சு போட்டால் ஃபேன் சுற்றும். ஸோ இது வந்து சுவிட்சுனால ஃபேன் சுற்றலை, ஃபேன் சுற்றுறது வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்குது அதனால சுற்றுது. சுவிட்ச் என்ன பண்ணுது, வெறும் அந்த சுவிட்சை ஆன் பண்ணுற வேலையை மட்டும் செஞ்சு விடுது, அவ்வளோதான். ஸோ அதுவும் முக்கியமான விஷயம்தான், ஆனால் அது வந்து ஆதாரம் கிடையாது. அதோட வர அதுக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதை சுத்த வைக்கதே தவிர அந்த சுவிட்ச் வந்து வெறும் ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பொருள், ஒரு வீடோ காரோ இல்லை திருமணமோ எந்த இலக்கு வச்சிருக்கோமோ அந்த பொருள் வந்து நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்கல. அந்த பொருள் மேலே நம்ம வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு, இந்த பொருள் எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சிரும் நிறைவடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்து உள்ள வச்சிருப்போம். ஸோ அதனால அது கிடைச்ச உடனே அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியான அப்புறம் நம்மளுக்கு அந்த நிறைவு கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுவும் டெம்பரரியா பர்மனண்டா கிடைக்கிறது இல்லை, அதான் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு நிறைவு அடையல, பூர்த்தி அடையலைன்னா ஒரு துன்பம், ஒரு வருத்தம், கவலை, ஏதோ ஒன்று ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது. எப்படி ஃபேன் எப்படி சுவிட்ச் போட்டால் சுற்றுதோ அந்த சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணதே தவிர, பட் அதோட எதிர்பார்ப்பு தான் நம்மளுக்கு, நம்மளோட எதிர்பார்ப்பு, நம்ம அந்த பொருள் மேலே வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு தான் நம்மளுக்கு மன நிறைவையோ இல்லை மன நிறைவு இல்லாத தன்மையோ ரெண்டுமே கொடுக்குது. அதாவது இன்பமோ இல்லை துன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு இன்பத்தை தருது இல்லை துன்பத்தை தருது. துன்பம்னா இன்பம் இல்லாத ஒரு நிலையும் துன்பம் அப்படின்ற அந்த அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஸோ அதாவது பெயின் பிளஷர். ஸோ எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிளஷர், எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா பெயின் துன்பம். ஸோ இப்படி தான் வருது. ஸோ அப்போ இந்த இன்பம் துன்பம் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆணி வேர் அங்கே தான் இருக்கு, அதுதான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளாக உட்காந்து ஓகே வீடு வாங்குற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், கல்யாணம் திருமணம் ரிலேட்டட் பிரச்சனையை தனியாக சால்வ் பண்ணோம், அப்புறம் குழந்தை ரிலேட்டட் பிரச்சனையை சால்வ் பண்ணோம், படிப்பு பிரச்சனையை தனியாக இப்படி சால்வ் பண்ணோம், அப்புறம் கவலையை சால்வ் பண்ணோம், பயத்தை சால்வ் பண்ணோம், இப்படி ஒவ்வொன்றா தேடி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எதை எடுத்துட்டாலுமே இதில் நீங்கள் இன்னும் லிஸ்ட்ல இன்னும் ஒரு 100 விஷயம் ஆட் பண்ணீங்கன்னா கூட என்ன நடக்குது, அங்கே மனசில் அந்த விஷயத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பேன், அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆச்சுன்னா இன்பம், பூர்த்தி ஆகலைன்னா துன்பம். இவ்வளோதான் நடக்குது. ஸோ நம்ம இதுதான் ஆணிவேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஒவ்வொரு விஷயமா நம்ம போய் ஒவ்வொரு பொருளாக போய் ஒவ்வொரு சுச்சுவேஷனாக போய் அலசி ஆராயணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டாவே சொல்யூஷன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு, நம்மளுக்கு இங்கே தான் பிரச்சனை வருது, ஸோ இங்கே தான் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் இதெல்லாம் உட்காந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியதே கிடையாது. அதை நம்ம ஈஸியாக வெளிப்புறத்தில் செயலில் என்ன சால்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச், அணுகுமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு, இப்போ நம்ம ஃபோன்ஸ், நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, இப்போல்லாம் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஸ்விக்கி, ஜொமோட்டோ, ஓலா, ஊபர், வாட்ஸ்அப்பு எல்லாமே இருக்குது, ஜூம் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பெல்லாம் வந்து வேறு வேறு வேலையை செய்யுது. ஒவ்வொரு ஆப்பும் வேறு வேறு வேலை. ஜூம்னா வந்து இப்போ இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஓலானா டாக்ஸி வாடகை எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வேறு வேறு ஆப் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களை நம்மளை வெளியில் பார்க்குறதுக்கு வேறு வேறு ஆப் தான், ஒவ்வொன்றும் வேறு வேறு வேலையை செய்யுது. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபோனும் வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் தான், அதுலேயும் வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், ஒரு ப்ரோக்ராம்லாம் எழுதியிருப்பாங்க, இந்த இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இது நடக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு தெரிகிறதுலாம் 1-0 மட்டும்தான் தெரியும்.
ஒன்று ஜீரோ அவ்வளோதான் தெரியும். அதுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஓலா ஊபர் நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் தெரியாது. அதுக்கு அந்த ஒன் சிக்னல் வந்துச்சா ஒன்னா அதுக்கு ஒரு வேலை என்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரில் எழுதியிருப்பாங்க, அந்த வேலையை செய்யும். ஜீரோ ஒன் சிக்னல் வந்ததுன்னா என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை செய்யும், அவ்வளோதான். அது வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளா ஒரு செட் ஆஃப் ஒரு கட்டளை, இதெல்லாம் பண்ணால் இது பண்ணோம் அப்படின்னு நம்மளா ஒரு எழுதி வச்சிருக்கிற மாதிரி. ஸோ அது பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். ஸோ இந்த வேலையை தான் அது செய்யுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம மனசுலையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெளியில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம், இப்போ சொன்ன மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பு கவலை பயம் குழப்பம் பணப்பிரச்சனை அது இது என்னென்னவோ இருக்கலாம். பட் மனசை எப்படி புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, எதிர்பார்ப்பு இன்பம் துன்பம் இப்படி மட்டும்தான் அதுக்கு தெரியவே தெரியும், அதுக்கு வேற எப்படியும் தெரியாது. என்ன உணர்ச்சி வந்தாலுமே இது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஸோ அதில் தான் நம்ம பிரச்சனையே வந்து அதோட ஆணி வேறு அங்கே தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்ப நாட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே இன்பத்தை தேடுற ஒரு நேச்சர் இருக்கிறதுனால இன்பத்தையே தேடிட்டே இருப்போம். உடனே இன்பமான உணர்வு இல்லை இன்பமான ஒரு விஷயம் நடந்ததுன்னா உடனே அதை பிடிச்சி வச்சுக்கணும், அதை எப்படியாவது நிரந்தரமாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னு போராடுவோம். இல்லை ஒரு துன்பமான விஷயம், எனக்கு பிடிக்காத உணர்வு வந்தது, எனக்கு பிடிக்காத ஒரு செயல் நடந்ததுன்னா அதை இனிமேல் பண்ணவே கூடாது, எப்படியாவது உடனே அதை தவிர்த்திடணும், அது வந்ததுனாவே உடனே அதை தவிர்த்திடணும், அதை வந்து அப்புறப்படுத்திடணும் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை நாள். ஸோ இது இப்படி பண்ணால் என்ன பிரச்சனை வருது, ஸோ இப்படி பண்ணால் அது ஏன் சொல்யூஷன் ஏன் சால்வ் ஆகலை, இதுதான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நார்மலாக இப்போ அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சந்தோஷம் இன்பமான உணவு வந்ததுன்னா உடனே அதை எப்படியாவது தக்க வச்சு நிரந்தரமாக பிடிச்சி வச்சுக்கணுன்ற ஒரு போராட்டம். அது போராட்டம் என்ன, நீ ஏன் போராட்டம்னா அது பிடிச்சி வச்சுக்க முடியல. நீங்கள் எவ்வளோதான் பிடிச்சி வச்சு அமைத்து நல்லா டைட்டாக பிடிச்சாலும் பிடிக்க முடியல, விட்டு போயிடுது. அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சியே அது எப்போ போயிடுமோ எப்போ போயிடுமோன்றது பயம் தான் வருது நம்மளுக்கு. ஒரு சந்தோஷம் வருதுன்னா கூட அந்த சந்தோஷம் எந்த நிமிஷம் நீ போயிட போதோ, நாளைக்கே போயிடுமோ அப்படின்ற, இல்லை அடுத்த நிமிஷமே சந்தோஷம் என்னை விட்டு போயிடுமோன்ட்டு பயத்திலேயே இருக்கும். அந்த சந்தோஷத்தை கூட ஃபுல்லாக அனுபவிக்காமல் அதை விட்டுட்டு பயமாக இருக்கும், பயத்தில் இருப்போம், இன்னும் வேற ஏதோ குழப்பத்தில் இருப்போம். அதே மாதிரி ஒரு குழப்பமான விஷயமோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்ததுன்னா உடனே அதை எப்படி அப்புறப்படுத்துறது, எனக்கு எனக்கு பிடிக்கல இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு போராட்டம். அதுலேயும் ஏன் போராட்டம் வருதுன்னா, நீங்கள் போராட போராட அது உங்கள் விட்டு போகவே மாட்டேங்குது. ஒரு ஏதோ ஒரு கவலை வருத்தமான விஷயம்னா ரெண்டு நாள் சில பேர் கவலையாக இருக்காங்க, மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் கவலையாக இருப்பாங்க. சில பேர் ரெண்டு சில விஷயத்தை பொறுத்து சில பேர் ஒரு ரெண்டு மணி நேரம் அதை பற்றியே நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஸோ அதுவும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் அதுவும் ஒரு போராட்டமாக இருக்குது. இதனால தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம போராட்டமே எதில் இருக்குது, ஏதோ ஒரு இன்பமான உணர்வு இன்பமான விஷயத்தை தக்க வச்சுக்கிறதுல போராடுறோம். ஏன்னா அது நம்மளை விட்டு போய் நம்ம பிடிக்க பிடிக்க போயிட்டே இருக்குது, நம்மளை விட்டு போயிட்டே இருக்குது, நகர்ந்து போயிட்டே இருக்குது. அதே மாதிரி துன்பமான விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத உணர்வுகள் பிடிக்காத விஷயங்கள் போகவே மாட்டேங்குது, எவ்வளோ துரத்தி விட்டாலும் போக மாட்டேங்குது. இதை தான் உட்காந்து போராட்டமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய போராட்டமாக இருக்குது இல்லையா. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போராட்டமே. நம்ம வந்து பணம் சம்பாதித்துக்காக போராடுறது, இல்லை ஒரு திருமணத்துக்காக போராடுறேன், படிக்கிறதுக்காக போராடுறேன் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. வெளிப்புற சூழ்நிலைகளில் ஆமாம் அதெல்லாம் வந்து சுவிட்ச், அதெல்லாம் வந்து ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒரு முத்திரை மாதிரி, இது இந்த பேர் இதுக்கு இந்த பேர்னு கொடுத்துருக்கோம். சும்மா நம்ம 101 102 கொடுத்தாலும் அதே விஷயந்தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. சும்மா இதுக்கு பேர் 101 102 103 போட்டு ஒரு 100 விஷயங்கள் 100-200 வரைக்கும் நேம் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா, நேமுக்கு பதிலாக நம்பர் கொடுத்தீங்கனாலும் அதே தான் விஷயம். ஸோ அங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா பூர்த்தியாலையா அவ்வளோதான். ஸோ அது போய் இன்பம். ஸோ எதிர்பார்ப்பு வந்து இன்பத்தை தக்க வச்சுக்கணுன்ற இது இன்பம் வரணுன்ற எதிர்பார்ப்பு அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த இன்பத்தை பிடிச்சி வச்சுக்கணுமே அப்படின்ற அதுக்கு மேலே இன்னொரு எதிர்பார்ப்பு. அந்த அதை பிடிச்சி வச்சுக்க முடியலன்னா பிடிச்சி வச்சுக்க முடியலையேன்னு திருப்பியும் போராட ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம போராட்டமே இங்கே தான் இருக்குது, இன்பத்தை பிடிச்சி வச்சுக்கிறதுலையும் துன்பத்தை அப்புறப்படுத்துறதுலையும். ஸோ இதில் தான் நம்ம போராட்டமே இங்கே தான் போராடுறோம். ஸோ இது ஏன் நடக்குது, ஏன்னா நம்மளுக்கு அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எப்போவுமே நேச்சுரலாக நம்ம அப்படியே பழகிட்டோம். இன்பம்னா உடனே பிடிச்சி வச்சுக்கணும், பாசிட்டிவ் விஷயம்னா பிடிச்சி வச்சுக்கணும், நெகட்டிவ்னா உடனே அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு பழகிட்டோம். ஸோ அதனால் அப்படியே ஒரு பழகிட்டதுனால நம்மளுக்கு அந்த போராட்டத்திலேயே இருக்கும். ஸோ இந்த போராட்டத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போராட்டம் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இன்ப நாட்டம், ஏன்னா எல்லாருக்குமே கேட்டிங்கன்னா இன்பம் தான் வேணும் தான் சொல்லுவாங்க. யாராவது எனக்கு துன்பம் வேணும் எனக்கு வருத்தம் வேணும் கவலை வேணும்னு யாராவது சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஸோ இன்பம் இருக்கிற விஷயம்தான் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் இன்ப நாட்டம், இன்பத்தை தேடி போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த தேடுதலாம் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம பேர் வேணால் வேற வேற வைக்கலாம்,
நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு வேற வேற விஷயங்கள் சொல்லலாம். இல்லை எனக்கு ஞானம் அடையணும், ஞானம் முக்தி அடையணும், விடுதலை வேணும்ன்ற அந்த பேரை கூட வச்சுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஃபைனலாக நிறைவு தான் தரப்போகுது. ஞானம் அடையணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சு ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா நிறைவு, இல்லை அடையலைன்னா அதுவே ஒரு திருப்பியும் அதுவும் ஒரு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். ஸோ அதுவும் ஒரு தேடுதல் தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தேடுதல் தான், ஞானம் முக்தியுமே தேடுதல் தான். ஸோ அந்த தேடுதலையே வந்து தேடுதல் மூலமாகவே அதை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த தேடுதல் எப்படி நிறைவடையுது, எப்படி முடிவடையுது அப்படின்னு நம்மளே கண் கூட பார்க்க முடியும். இதுல இருந்து ஏதோ புக்கை படிச்சியோ இல்லை யார்கிட்டயோ போய் கேட்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1 மினிட் ஓகே. இப்ப நம்ம நம்ம கிட்ட இருக்கிற எதை வச்சு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே விஷயங்கள் தான். ஒன்னு வந்து பாடி, உடம்பு, உடல். இன்னொன்று வந்து மனசு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளுக்கு தெரியாத விஷயத்துலேருந்து நம்ம பயணிச்சு அங்கேருந்து டிராவல் பண்ணுறது தான் கஷ்டம் இல்லையா? ஏதோ ஒரு தெரியாத ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அப்படி தான் இருக்குது நிறைய ஆன்மீகம், நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இது வரைக்கும் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. தெரியாத ஒரு விஷயம் ஞானம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று, அது என்னன்னே தெரியாது. ஆனால் அங்கேருந்து ஒரு டிராவல் வந்து ஞானத்தை எப்படி அடையிறதுன்னு தான் எல்லாரோட தேடுதலாக இருக்குது இல்லையா? நிறைய பேர் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கலாம். ஸோ அது என்னன்னு தெரியாத ஒரு பாயிண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறத விட, தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியுமோ நம்ம கூட இருக்கிற விஷயத்துலேருந்தே ட்ராவல் பண்ணி நம்ம அது என்ன எப்படி இருக்குது அந்த ஜேர்னி எப்படி அடையலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஹார்ட் இருக்குது, லிவர் இருக்குது, இன் வேறு லங்ஸ் ப்ரீத் பண்ணுற இது, பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தானாக இயங்குகிற ஒரு இயக்கம் இல்லையா? இதில் வந்து நம்மளாக போய் இயக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ தானாக எல்லாமே தானாக இயங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக சிந்திச்சு ரொம்ப ஆர்வமாக ஏதோ ஒரு விஷயத்தில் மூழ்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்து நான் மூச்சு விடுறதுக்கு மறந்துட்டேன், ஒரு அரை மணி நேரம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நான் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைக்கி முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைஜஷன் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதோட வேலையை அது தானாக செஞ்சுட்டு இருக்கு. நம்ம நம்மளோட பர்மிஷன் கேட்டோ இல்லை நம்மளுடைய இதுக்காகலாம் அது வெயிட் பண்ணுறது கிடையாது. அதுவாக தானாக நடக்குது, தானாக நடக்குது. ப்ரீத்திங் ஆகட்டும் எல்லாமே தானாக நடக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது உடம்புல. ஸோ இது வந்து தானாக இயங்குகிற ஒரு இயக்கம். இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் இன்னொரு வகையான இயக்கம் வந்து நம்மளாக இயக்கிறது. இது வந்து நம்ம போய் வேலை செய்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ரன்னிங், ஜிம், ஜிம்முக்கு போகிறது, ஸ்விம்மிங், ஏதோ பாட்டு படிக்கிறது, எல்லாமே எல்லாமே வந்து நம்மளாக செய்கிற விஷயங்கள். இதில் வந்து அதுவாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது நம்மளா முடிவெடுத்து தான் பண்றோம். ஸோ அதுவா பண்ற விஷயங்கள் இதுல இல்லை. இது நம்மளா இயக்குற மேனுவல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இது இது மாதிரி ரெண்டு இயக்கம் இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா மனசுல கூட இதே மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஐ திங்க் நேற்று கூட ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஐயா மற்ற செஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மனசுலயும் ரெண்டு டைப் ஆஃப் ரெண்டு வகையான இயக்கம் இருக்கு. ஒன்று வந்து எண்ணம், தாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து ஆட்டோ மோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து நிறுத்தினீங்கனாலும் சரி, நீங்கள் பிடிச்சி வர வச்சிங்கனாலும் சரி, உங்கள் கையில் எதுவும் இல்லாமல் தானாக வந்துட்டுருக்கோம். அதுவாக வந்துட்டுருக்கோம் எண்ணங்கள் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ மோட், ஒரு தாட் அப்படின்னு சொல்லலாம். எண்ணம் தானாக இயங்குகிற ஒரு இயக்கம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இயக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேனுவல் மோட், அதாவது திங்கிங் இல்லை சிந்தித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நம்மளா நினச்சி பண்ணுற விஷயங்கள் தான். அதாவது ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஏதோ ஊருக்கு போகணுன்னா உடனே நம்ம எப்படி போகணும், எந்த வெஹிக்கிளில் போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எவ்வளோ நாள் ஆகும் திரும்பி வரத்துக்கு, ஸோ அதோட பிளானிங் அதெல்லாமே நம்ம அறிவை வச்சு நம்ம மனசில் தான் அதெல்லாம் ஓடுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு யோசித்து நம்ம ஒரு பிளான் பண்ணி அந்த என்ன விஷயம் செய்யணுமோ அதை செயல்படுத்துகிறோம். ஸோ இதுவும் வந்து இதுதான் வந்து திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் நம்ம மனசில் தான் நடக்குது, ஆனால் வந்து இதை நம்மளாக ஒரு செயல்படுத்துறதுக்காக ஒரு செயலுக்காக நம்ம யோசித்து அதை செயல்படுத்துகிறோம். அதை பிளான் பண்ணி திங்க் பண்ணுறதோ என்ன பண்ணமோ அதை பண்ணுறோம். ஸோ முதல்ல பார்த்தது வந்து தானாக நடக்கிற விஷயங்கள், தானாகவே அதுவாக வர விஷயங்கள்.
ஸோ அதில் நம்ம கண்ட்ரோல் எதுவும் இல்லை, அதுவாக தானாக எண்ணங்கள் வருது போகுதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து தானாக இயங்குற இயக்கம், ஆட்டோ மோட் அப்படின்னு சொன்னோம். இது வந்து மேனுவல், நம்மளாக நினச்சி பண்ணுற விஷயங்கள். நம்மளாக திங்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அதை திங்க் பண்ணிக்கிறேன், இப்போ வேறு ஏதோ வேலை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நம்ம விருப்பம் தான் இது. ஸோ நம்மளாக இயக்கிற இயக்கம் இந்த மாதிரி ரெண்டு பகுதி இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு எங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்றதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன இல்லையா, அறிவியல் ரீதியான தீர்வுன்றதுனால ஒரு ஆராய்ச்சி மாதிரி சில கேள்விகள் கேட்டு நம்மளுக்கு எப்படி அந்த கேள்விகளுக்கு என்ன விடை கிடைக்குது, எப்படி இருக்குது, விடையை விட விடை கூட முக்கியம் கிடையாது. இதில் வந்து அது எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். விடை வந்து உங்களுக்கு தப்பாகவே இருந்ததுனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா விஷயம் வந்து விடை வந்து முக்கியம் இல்லை. ஸோ இதன் மூலமாக நம்ம இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது மூலமாக உள்ளே போய் டீட்டெயில்டாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த அந்த அதை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா, அந்த அந்த ஞானம் அந்த நாலேஜ் தான் நம்மளுக்கு இப்போ முக்கியம். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். விடை வந்து நீங்கள் ஆல்ரெடி புக்கில் படிச்சிருக்கலாம், இல்லை நேற்று ப்ரோக்ராம்லேயோ இல்லை எதுலேயோ கூட இது பண்ணியிருக்கலாம், அது முக்கியமே கிடையாது. ஸோ நம்ம ஆனஸ்ட்டாக நம்ம என்ன நினைக்கிறேன் உள்ள, ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆனஸ்ட்டாக, உங்களுக்கு ஆனஸ்ட்டாக இருந்தால் போதும், நம்ம நீங்கள் அதை சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கு ஆனஸ்ட்டாக நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது. ஸோ ஏன் இதை எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இது அகைன் வந்து இங்கே வந்து ஒரு நம்மளுடைய கருத்து, இந்த பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இது மேலே பொருத்தாமல் ஒரு மூணாவது மனுஷன் பார்க்குற மாதிரி சிம்பிளாக எப்படி வேலை செய்யுது, ஒரு ஒரு அறிவியல் நிஜமாகவே ஒரு சயின்ஸ் லேபில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் நம்மளுடைய நம்மளுடைய பயஸ் நம்மளுடைய கான்செப்ட்லாம் அங்கே அது மேலே பொருத்த மாட்டோம். அங்கே ரியாக்ஷன் என்ன, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் என்ன சொல்யூஷன் வரணுமோ அதுதான் வரப்போகுது. நம்ம வந்து இல்லை இல்லை எனக்கு இது பிடிக்கல இதுதான் வரணும்ட்டு போய் அதுக்கு மேலே போய் நம்ம கருத்தை செலுத்த அது மேலே போய் என்ன பண்ண மாட்டோம், போய் அது மேலே பொருத்த மாட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம கருத்தையும் எதுவுமே பொருத்தாமல் ஓப்பனாக சிம்பிளாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு அப்ரோச் மாதிரி பண்ணுறதுக்காக தான், ஒரு கேள்வி மூலமாக நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பண்ணுறோம். ஸோ முதல் கேள்வி வந்து, இப்போ ஒரு எண்ணம் வருது அப்படின்னு பார்த்தோம், ஆட்டோ மோட் நம்மளே பார்த்தோம், தாட்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த தாட் வந்து நம்மளுக்கு வருவதுக்கு முன்பே, வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடுதா, இல்லை வந்த அப்புறம்தான் நம்மளுக்கு தெரியுதா அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுனா எனக்கு இப்போவே தெரியணும், இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு இன்பமான உணர்வு, ஏதோ ஒரு எனக்கு ஆஃபீஸ் பற்றின ஒரு தாட் வரப்போகுது, அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வீட்டு சம்மந்தமாக ஒரு தாட் வரப்போகுது அப்படின்னு முன்னமே தெரிஞ்சிடுதா, இல்லை அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன தாட் வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம அதை பார்த்தோம்னா அதோட நேச்சர், ஸோ அப்போ எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா போடலாம், இல்லாட்டி நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். 1 மினிட் ஆனான் சார். ஆ இப்போ ஏதாவது ரியாக்ஷன் இருந்தா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண சொல்லலாம், டைம் இருக்கு. சரி. ஆ சரி. ஓ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி we will take the feedback. ஓகே. பால்ராஜ், பால்ராஜ் நான் உங்களை அன்மியூட் பண்றேன், வாங்க ஐயா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஐயா வந்த பின்பு தான் அந்த தாட்டே தெரியுது ஐயா, அதுக்கு என்ன நடக்க போகுது முன்னாடி தெரியாது, அதுக்கப்புறம் தான் நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்கா வரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணனா அதை அப்சர்வ் பண்ணுவோம் இது மாதிரி இந்த தாட் வருதுன்ட்டு. ஆனா எனக்கு இதுலயே ஒரு சின்ன டவுட் இருக்கு ஐயா, மனசும் கடவுள் தான் கொடுத்தாரு அறிவும் கடவுள் தான் கொடுத்தாரு, ஆனா இப்போ இன்னைக்கு இவ்வளவு நாள் செஷன்ல வந்து தாட்ல வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆட்டோ மோட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது, ஆனா இந்த அறிவு வந்து கடவுள் கொடுத்த பொக்கிஷம், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம சக்சஸ் ஆகலான்ட்டு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கா? கரெக்ட் தான், பட் அறிவுன்றதே பாத்தீங்கன்னா ஒரு வேலையை, இப்போ அறிவுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் அப்படின்னு கிரிக்கெட் விளையாடுறது அப்படிச்சிங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா அதை எப்படி நல்லா விளையாடணும், ஒரு சச்சின் டெண்டுல்கர் எப்படி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடணும், அதுக்கு என்ன டெக்னிக்கு, அதுக்கு என்னென்ன பயிற்சி பண்ணணும், அது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும்,
அப்படின்றதெல்லாம் நீங்க வெளியில இருந்து சேகரிக்கிற விஷயங்கள் தானே. ஆல்ரெடி இப்போ நீ உங்களுக்கு தெரியணும்னா இப்போ இப்போ ஒரு மெடிக்கல்ல எப்படி சீட்டு எப்படியாவது மெடிக்கல்ல சீட் வாங்கிடணும் அப்படின்னா இப்போ எங்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, அதுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுல உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் யார்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு என்னென்ன பயிற்சி பண்ணணும், எங்கெங்கெல்லாம் போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு அறிவு தானே, அது வந்து எனங்கிட்ட இல்லை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த விஷயத்துல இருக்கு, அதெல்லாம் சேகரிச்சு அதை கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு, அதுக்கு என்ன செயல் பண்ணணுமோ. ஸோ அந்த அறிவை பத்தி தான் நம்ம பேசுறோம். அந்த அறிவு வந்து எந்த செயலுக்கு அதுக்கு தகுந்த அறிவு இருந்தால் தான் நீங்க அந்த செயலில் வெற்றி பெற முடியும். ஸோ அந்த அறிவு வந்து கண்டிப்பா தேவை அப்படின்றது. சரிங்க சரிங்க, நன்றி. வேற யாராவது கருத்துக்களை மாத்தி ஆர் என்டார்ஸ் பண்ணி, இது வந்து இதுவரைக்கும் நடந்த செஷன் மாதிரி இல்லை, இட் இஸ் எ ஓப்பன் மைண்டட் செஷன், இது இன்ட்ராக்டிவ் ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஐயா கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை சொன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரோக்ரஸ் நல்லா இருக்கும். யாரோ சாட்ல என்ன போட்டிருக்காங்க, ஆஃப்டர்வேர்ட்ஸ் ஆஃப்டர்வேர்ட்ஸ் னு பால் ராஜா அவங்க பேசிட்டாங்க. ஓகே குரு. ஐயா தாம்பரம் ஜியோனியா அன்மீட் பண்ணுங்க. அவரை அன்மீட் பண்ணிட்டீங்க, தாம்பரம் சிபிஆர்சி தாம்பரம் நீங்களே அன்மீட் பண்ணிட்டு பேசலாம் வாங்க. ஹலோ சார். எஸ் சார். சார் ஒருத்தர் கேட்குற கேள்வி மேலேயே எனக்கு சந்தேகம் வருது, அதை நான் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. ஆ சரி, நான் ஃபியூச்சரில் கேட்குறேன், தயவுசெய்து. நன்றி. சரி ஓகே, வேற ஏதாவது சம்மந்தமாக கேள்வி இருக்குங்களா? யாராவது பேசுறோம்னா நீங்கள் ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து எண்ணம் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது, வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதை பத்தி தெரியவே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஆஃபீஸ் சம்பந்தமா தாட் வரப்போகுது, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் சம்பந்தமாக ஒரு தாட் வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம சொல்லலாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு, முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடுது அப்படின்ட்டு. பட் அந்த 5 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்க போதோ அந்த நொடியில் என்ன வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுதே. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடியே தெரியும், அதுக்கு இலக்கு வச்சுருப்பேன், ஒரு இலக்கு இதுதான், இது இந்த விஷயம்தான் நான் அடையணும். அது அடையிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு, ஒரு 1, 2, 3, 4, 4, 5 ஸ்டெப் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அந்த இலக்கு அடையிறதுக்கு ஒரு இது இருக்கும். அப்போது எனக்கே முன்னாடியே தெரிஞ்சாதான், நான் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சாதான் அப்போ நான் அதை கிரியேட் பண்ணுறேன், அதை அந்த விஷயத்தை வந்து நானாக அதை உருவாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். அதை உருவாக்குறதுக்கு என்னென்ன பொருள் வேணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ முன்னாடியே நான் பண்ண ஆரம்பித்தாதான் அந்த இலக்கையே அடைய முடியும். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது இல்லையா. அப்போ முன்னாடியே எனக்கு தெரியல அப்படின்னாவே அப்போ கண்டிப்பாக நான் கொண்டு வரல. ஒரு எண்ணம் வருது அப்படின்னாவே ஒரு எண்ணமோ உணர்வோ தாட்ஸு ஃபீலிங்ஸ் எப்படி வேணாலும் சொல்லுங்கள், ஏதோ ஒரு விஷயம் வருது, வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னாவே அப்போ அது ரொம்ப கிளியராக ப்ரூஃப் என்னென்னா நான் கொண்டு வரல அப்போ அப்படின்னு அர்த்தம். அது நான் கொண்டு வந்திருந்தேன்னா எனக்கே நான் அதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பேன், சும்மா மேஜிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. அதுக்குண்டான ஏதோ ஒரு ஸ்டெப்ஸு உழைப்பு என்ன பண்ணணுன்றது பண்ணி ஒரு ஒரு ஃபியூச்சரில் ஒரு டைம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டைம் தேவைப்படும், அந்த டைமுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னா இப்போ எனக்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அப்படின்னா அப்போ நான் கொண்டு வரல அப்படின்றது ரொம்ப கிளியராக புரியுது. ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்க்குறோம். சரி, அடுத்த கேள்விக்கு இவங்க மல்லிகா கொஸ்டின் மேடம் வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், நல்ல ரொம்ப அருமையா ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த செஷன். சரி சார், நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ நான் கிரிக்கெட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் விளையாடணும்னு கூட பிளான் பண்ணல, நான் அதை பத்தி நான் எந்த இன்புட்டும் எதுவுமே போடலை. பட் ஆனால் அதை பத்தியே ஒரு நாலேஜ் வருது எனக்கு, அதை பத்தி கிரிக்கெட்னா என்னன்றது எனக்கு தெரியுது இல்லையா. ஆனால் இன்புட் போடாமலே நான் விளையாட முடியாது, எதுவும் செய்ய முடியாது, எந்த செயலில் செய்ய முடியாது. அது வந்து வெளி உலகத்தை பார்த்து எனக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். கரெக்ட்.
ஆமா கண்டிப்பா எதுவுமே தெரியாமன்னா நீங்க இந்த வார்த்தையே எங்கேயோ ஒருத்தருக்கு கேள்விப்பட்டு தானே சொல்றீங்க ஏதோ அதை எப்படி விளையாடுறதாவது பாப்பீங்க சும்மா டிவிலயாவது பார்த்துட்டு தான் ஓ ஒரு பேட்ல அடிக்கணும் போல இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயமே பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்காம நீங்க அது தெரியாத ஒரு வார்த்தையை நீங்க இது பண்ண முடியாது இல்ல ஸோ அதுவுமே ஒரு நாலேஜ் ஒரு வெளியில இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படித்தானே பார்க்கணும் என்னென்ன பண்ணும் எப்படி கை கால அசைக்கணும் நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு ஸ்விம்மிங் வராது இல்லையா அதுக்கப்புறம் போய் பண்ணி பாக்குற பயிற்சி எடுத்து அதுக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணும் அதே மாதிரி தானே எல்லாமே ரெண்டு விஷயம் சிலதெல்லாம் ஆன்லைன்லயே பண்ணி ஆன்லைன்லயே பண்ற விஷயங்களும் இருக்கலாம் படிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் படிப்பு வந்து நம்ம ஆன்லைன்லயே பார்த்து ஆன்லைன்லயே படிச்சியும் முடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து அதை போய் ஆக்சுவலா பண்ணணுன்றது கார் ஓட்டம்னா கார் ஓட்டி ட்ரை ட்ரை பண்ணா தானே உங்களுக்கு தெரியும் ஸோ அது ரெண்டு சைடு இருக்குல்ல அதுக்கு நன்றி சார் நீங்களும் பேசுங்க ரொம்ப லோவா இருக்கு வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்களேன் ஹலோ ஒண்ணுங்களே இப்ப நேற்று நம்ம பிளான் பண்றோம் காலையில எழுந்தோடனே இது மாதிரி வேலை இருக்கு அப்படின்னு பிளான் பண்றோம் அதே போல இன்னைக்கு காலையில எழுந்த உடனே நமக்கு அந்த தாட் இன்னைக்கு இந்த மீட்டிங் இருக்கு அது இருக்கு இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் தானாவே வருது எனக்கு இன்னைக்குதான் அதை நான் சென்ஸ் பண்ண மாதிரி எனக்கே தோணுது அது வந்து இது வந்து இந்த எண்ணம் வந்து நமக்கு ஏத்த மாதிரி சௌரியமாவே வந்து விழுது இல்லைங்களா காலையில இப்ப இதை வந்து என்னன்னு எடுத்துக்கிறது இத இல்ல எதுவுமே என்னன்னு எடுத்துக்கிறதுனா இப்ப எண்ணம் கூட வந்து 99% பாத்தீங்கன்னா உங்க சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருக்கீங்க உங்க இயல்பு எப்படி அதெல்லாம் பொறுத்துதான் காம்பினேஷன்ல அந்த இதுலதான் வரும் சும்மா ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத எண்ணம் அந்த மாதிரி மோஸ்ட்லி வராது சில இதுல வரலாம் அதனால உங்களுக்கு சூழ்நிலைக்கு என்ன சம்பந்தமா இருக்கோ நீங்க எதுல ரொம்ப ஆர்வமா உங்க மனசு எதுல எல்லாம் செலுத்தி ரொம்ப இதுல எது முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது சம்பந்தமான எண்ணம் தான் நிறைய வரும் ஓகே இப்போ அன்வான்ட் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இது தேவையான தாட்ஸ் வந்து நமக்குள்ளே டெவலப் ஆகிற மாதிரி இருக்கு நமக்கு என்ன எஃபெக்டிவாக செயல்படுறதுக்கு ஏதுவான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றீங்களா இதை ஃபாலோ இல்லை அப்படி நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை அன்வான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் தாட்ஸ் வாண்டட் தாட்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம கையிலேயே கிடையாது இல்லையா நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நம்ம வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணுறது ஏதாவது பண்ண முடியும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இல்ல அதுதான் இன்னைக்கு காலையில வந்த எண்ணம் வந்து என்னை அறியாமலே அது வந்தது தானே அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா அது ஆமா யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்லியே அதான் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க செயலுக்கு அது அதை எடுத்து நீங்க செயல்படுத்தலாம் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் நான் வந்து எப்படி வருது அப்படின்னு தான் சொல்றோம் அதை என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இன்னும் இது பண்ணல இல்லையா அதுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் நேற்று நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்னைக்கு காலையில நம்ம அட்டன் பண்ண காலையில இந்த வேலையெல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் பண்ணி மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணதுனால வந்ததா அதுதான் அதுக்கு அப்போ இந்த எண்ணத்துக்கு நம்ம உழைச்சிருக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்குதுன்ற எண்ணமும் நம்ம ப்ரிப்பரேட்ல வர மாதிரி தெரியுதே அதுதான் கேட்கறேன் அதான் ப்ரிப்பரேட்ல வர மாதிரி தெரியுதுன்னா நீங்க அந்த எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த செயலை செய்யணும் அப்படின்னா அது சம்பந்தமான எண்ணம் வரும் ஸோ அதை வேணுமா எடுத்துக்கலாமா வேணாமான்றதான் நம்ம முடிவு பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதுவுமே நம்ம வந்து நீங்க திட்டமிட்டு கரெக்டா இப்ப வரணும் இப்ப வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அதுவா தோணினா வரும் அந்த மாதிரி தானே அதுவா வந்ததுன்னா தான் வரும் செயல்படுத்தணும்ன்றதுக்காக ஒரு திங்கிங் இல்ல அத ஒரு செயலா நம்ம பண்றோம் மனசுலயே ஒரு அலாம் மாதிரி வச்சுக்கிறோம் இல்ல அதை பத்தியே யோசிச்சு கரெக்டா 9 மணிக்கு இதை யோசிக்கணும் இதை பத்தி இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் இல்ல ஃபிளைட் பிடிக்கணும்னா கூட நம்ம அந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கணும் இல்லையா காத்தால கரெக்டா 6 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னு அலாம் வைக்கிறோம் இல்ல அலாம்
அலாம் வைக்காம கூட மனசுலயே நம்ம அதை ஒரு பத்து தடவை அதையே இது பண்ணிட்டு இருந்தா திருப்பியும் அதுக்கு கிரியேட் பண்ணும்ல. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொல்றது அதுதான் திங்கிங் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆனா நம்ம எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி ஆகும்ன்றீங்க இது மாதிரி. ஆமா 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 கரெக்ட். ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார். வணக்கம் வணக்கம். நான் உங்களை மீட் பண்ணிடுறேன். அடுத்து வெங்கடேச குப்தா ஐயா வாங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வெங்கடேச குப்தா கேக்குதா? ஹலோ கேக்குது. ஐயா சொன்ன மாதிரி நம்ம என்ன பிளான் பண்றோமோ அதை நோக்கித்தான் நம்முடைய சிந்தனைகள் வருது. எந்த சிந்தனையும் தனியா வருவதில்லாக ஒரு பொருள் தேவைன்னா அதை நோக்கித்தான் நம்ம சிந்தனை வர்றத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆக இப்ப கூட ஒருத்தர் சொன்னாங்க அது மாதிரி ஒரு பிளான் பண்ணும் போதே சிந்தனை வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக இப்படி வரும்போது மனது தானாக இயங்குகிறது, வெளிப்புற சூழ்நிலைக்கு தக்கப்படிதான் மனது இயங்கும் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா தவறா? ஆமா கண்டிப்பா, வெளிப்புள்ள சூழ்நிலை உங்களோட இயல்பு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதனாலதான் அதனால்தான் கரெக்டா லைன் போட்டு சொல்ற மாதிரி இல்ல. பட் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வெளிப்புற சூழ்நிலை முக்கியமான விஷயம், சூழ்நிலை, அப்புறம் உங்களோட இயல்பு. எல்லாருக்கும் ஒரே எந்த ஒரே சூழ்நிலையே எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் வர்றது கிடையாது. ஸோ உங்களுடைய இயல்பு எப்படியோ, ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அதுவா தானா ஒரு எண்ணமோ உணர்வோ கிரியேட் பண்ணுது. கரெக்ட் தான். மனது என்பது தானாக இயங்கவில்லை, சூழ்நிலைக்கு தக்கப்படா இயங்குவது என்பதுதான் உண்மை. ஆமாம், சூழ்நிலைகள் மற்ற நான் சொன்ன மாதிரி மற்ற ஃபேக்டர்ஸ் உங்களோட இயல்பெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு எண்ணமோ உணர்வையோ கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த பிரச்சனை வந்து அது தானா இயங்குதா தானா இயங்கலையா, எதை ஐ மீன் சூழ்நிலையை கிரியேட் பண்ணுதா இப்படி இயங்குதான்றது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வந்து எங்கே வருது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்போம் இந்த இப்படி இருக்கணும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சதுன்னா நம்மளுக்கு துன்பம், பூர்த்தி அடைஞ்சதுன்னா இன்பம். ஸோ இதில் தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த போராட்டத்தை எப்படி முடிவு கொண்டு வர்றது அப்படின்றது தான் நம்ம சொல்யூஷன், அதுதான் நம்மளுக்கு தீர்வு. சோ அத தான் பார்க்க போறோம். ஓகே ஓகே थैंक यू. ஆக அதோட செயல் திட்டத்தை வந்து சரியாக இருக்கணும், அதுதான் நிம்மதி இல்லீங்களா? ஆமா நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன சொல்யூஷன்ன்றது, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம். ஓகே 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 थैंक यू. என்ன ஆனந்த், நம்ம கன்யூ பண்ணலாமா இல்ல உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்க சொல்லலாமா, என்ன பண்ணுவோம்? இல்ல இல்ல கேளு 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 கேட்டு அவங்க கிளியர் ஆகட்டும். ஏனா இது an important topic. மனதில் வந்து எண்ணங்கள் வந்து தானா வருது தானா வருதுங்கிறாங்க, அந்த இயக்கத்துக்கு நாம காரணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா அந்த எண்ணங்களுக்கு இன்புட் நான் வந்து சக்தி குடுக்கறதுனால தானே அதுல உள்ள எண்ணங்கள், என்னோட பதிவுகள் தான் எண்ணமா உள்ள வருது. ஆமா, நான் போடுற பதிவுகள், நான் எதாவது விஷன் பண்ணி உள்ள எடுத்து போடுறேன்னா அதுதானதான் அந்த எண்ணங்கள் வருது. சோ நான் உள்ள போடுற பதிவுகளை குறைக்கும் போது உள்ள அந்த எண்ணங்கள் தானா வராது, வரலாம். ஆனால் நான் போட்ட பதிவுகள்னாலதான் அதிக இறைச்சலும் அது சப்தமாக அங்க இருக்கிறது. நான் அந்த பதிவுகளையே உள்ள போடலன்னா இங்கேயே நான் ஒரு பிரேக் போட்டா எண்ணங்கள் எழுவது குறையும் இல்லையா? ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது, அதுதான் முதல்ல பேசிட்டு இருந்தோம் இல்லையா. நீங்க சொல்றது வந்து எப்படி அப்ரோச்னா, ஒரு 1000 பிரச்சனை இருக்குன்னா ஒவ்வொன்னத்தையும் டீடைல்டா போய் ஒவ்வொன்றத்தையும் அலசி ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி விஷயம். நம்ம அப்படி நம்ம சொல்யூஷன் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். இதோட ஆணிவேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும், பதிவுகளை ஒவ்வொன்றா போய் குறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன விஷயம், பிரச்சனை எங்கே இருக்கு? ஆனால் அந்த பதிவுகளுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் இல்லைங்களா? அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள்னா பதிவுகளை நம்ம இஷ்டத்துக்கு குறைச்சிக்க முடியுமா அப்படின்றது பார்க்கணும் இல்லையா. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நான் குறைஞ்சிடலையா? எது குறைஞ்சுதா? பதிவுகள் நான் உள்ள செலுத்துறதவே இங்க வெளியிலே தடுத்து நிறுத்திட்டா அதான் எப்படி தடுத்து நிறுத்தணும்? எண்ணங்கள் வருவது குறைஞ்சிரும் இல்லையா? கரெக்ட் தான், எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? எப்படி எப்படி தடுத்து நிற்கணும்னு உதாரணம் சொல்றேங்க. பார்வை உண்டு பொருள் இல்லைங்கிற ஒரு சீன தத்துவத்துல சொல்ற மாதிரி, ஒரு காரை பாக்குறேன் அதை பார்வையோட நிறுத்திக்காம இது என்ன காரு, இது அம்பாசிடர், இது என்ன மேனுஃபேக்சரிங், இதை நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு கண்டினியூவா வந்துட்டே இருக்கேன். நான் காரை அப்படியே பார்த்துட்டு அதோட நிறுத்திட்டா பதிவு உள்ளேயே போகாது சரிங்களா? சரி, அதான் நீங்க சொல்றது ஒரு அப்ரோச், பட் அது வந்து நம்மளுக்கு பாசிபிள் கிடையாது இல்லையா. நம்ம நினைச்ச மாதிரி நம்ம மனசு எல்லாத்தையும் கேட்டுருதுன்னா பிரச்சனையே கிடையாது இல்லையா. இப்ப பார்த்தாலும் நான் இன்பமான உணர்வே நான் எடுத்துக்கலாம், இன்பமான பதிவே மட்டும் விட்டுடலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடியலன்றதுனால தான் நம்ம இது ஒரு பிரச்சனையாக இதுக்கு ஒரு தீர்வு என்னன்ற மாதிரியே பார்க்குறோம். அப்படி பண்ண முடிச்சுன்னா நீங்க எல்லா துன்பமான உணர்வுகள்லாம் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ண வேணாம், இப்போ பதிவு பண்ணவே வேணாம், எல்லா இன்பமான உணர்வு மட்டும் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். எப்பவுமே இன்பத்திலேயே ஃபுல் 24 hours இன்பத்திலேயே இருப்போம்.
பிரச்சனையே இல்லையே பேசலாம். ஹலோ, வணக்கம். எஸ் சார், எந்த ஒரு எண்ணமும் எதையாவது பார்த்த பிறகுதான் வருது, பார்க்காத எந்த எண்ணமும் வராது இல்லைங்களா. ஒண்ணு, கற்பனை என்பது எதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கும், ஏதாவது ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்கும் கற்பனை என்பது. கனவு என்பது தொடர்ச்சி எங்க ஆரம்பிக்குது, கனவோட தொடர்ச்சி எங்க ஆரம்பிக்குது? இந்த ஒரு கேட்டீங்கன்னா பரவாயில்ல, இது கனவு பத்தி அப்புறம் பேசுவோம். ஏன்னா இப்ப வந்து கேள்வி வந்து ஒரு எண்ணம் வருவதற்கு முன்பே நமக்கு தெரிகிறதா அல்லது வந்த பின்பு தெரிகிறதாங்கிறது தான் இங்க கேள்வி. அது சம்பந்தமான கேள்வியா இருந்தா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க கனவு பத்தி அப்புறம் இன்னொரு தடவை கூட பேசலாம். நீங்க சரி, அது அதை விட்டுலாம், அதை விட்டுட்டு மீதிக்கு பதில் சொல்ல முடியாது சொல்லுங்க. ரெண்டாவது வந்து கற்பனை வந்து பதிவு வந்து நம்ம நிறுத்தலாம் சொல்றது வந்து நம்ம அதுல கவனம் செலுத்தினா நிறுத்திடலாம், கவனம் செலுத்தினாதான் பதிவாக மாறும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி சார், சரி, ஓகே ஓகே. நீங்க நேத்து வந்தீங்களா? இங்க உங்க பேருக்கு வித்தியாசமா இருக்கு. சிபி ராமச்சந்திரன். ஓகே, யார்? சிபி ராமச்சந்திரன். ஓகே, நேத்து வந்து கலந்துட்டீங்களா? நேத்து இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னுடைய சிஸ்டர் சொன்னாங்க கலந்துக்கிறேன் நான். அப்படியா? ஏன்னா இது வந்து நேத்து இருந்து கேட்டிருந்தாதான், ரெண்டு மூன்றாவது நாள் இல்ல. இல்ல எனக்கு தெரியாது, கேட்டிருந்தீங்கதான் புரியும். இல்ல எனக்கு தெரியாது, அதனால்தான். அப்ப நீங்க பார்வையாளரா மட்டும் இருங்க, எந்த கேள்வியும் இப்பத்திக்கு வேணாம், ஏன்னா சொன்னாலும் புரியாது. ஓகே, சரிங்க சரிங்க, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. அடுத்து வந்து ஒரு நம்பர் வந்து வந்திருக்கீங்க, 7L9FZW. மும்பை, மும்பை அம்மா. ஓகே, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம், பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம். ஐ அக்ரி வித் யூ ஆனந்த் சார். மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல எப்பவுமே நம்மளுக்கு வந்த எண்ணம்ங்கிறது ஒரு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா சில சமயம் ஒரு எக்ஸாமுக்கு போறோம், இல்லைன்னா சம்படி இஸ் நாட் வெல், நம்ம பக்கத்துல விக்யூட்டு கொரோனா, கட்டாயமா நான் எங்க மனசுல தோன்றுறது இந்த லேடி வந்து பொழைக்க மாட்டா, அது எந்த விதமான ஒண்ணும் இல்லைன்னா அவளுக்கு அந்த சமயத்துல ஏலி. அப்போ அது வந்து கட் ஃபீலிங். அது விஷயமே வந்து இந்த எண்ணம் உணர்வு எல்லாம் வந்து நீங்க வந்து விரும்பினாலும் வர வச்சுக்கவும் முடியாது, இல்ல இது எனக்கு விருப்பம் இல்ல இது வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் அதை அப்புறப்படுத்தவும் முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக தான். சோ அதனால வந்து அதை நம்ம கிரியேட் பண்றது முடியாது, அது தானா வந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி. சில சமயம் எந்த சூழ்நிலை ஒண்ணுமே இருக்கிறது இல்ல சார், ஆனா சில சமயம் தோன்றது இது கட்டாயமா அது நடக்கதான் போறது, ஏதோ ஒண்ணு வரப்போறது, இப்போ கட்டாயமா ஐ அம் கோயிங் டு ஃபேஸ் திஸ், இட் இஸ் கோயிங் டு பி அ கிரைசிஸ் அப்படின்னு. எந்த சூழ்நிலையும் அப்ப இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா சாதாரணமான டைம் கோயிங், இட் இஸ் கோயிங் ஆன் அ வெரி பிளசன்ட் வே. ஆனா எங்கேயோ ஒரு மூலையில வந்து ஆனா டியூ கோர்ஸ் ஆஃப் டைம், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அது நடந்து விடுறது. அப்ப அதுக்கு அது வந்து அதுதான் கரெக்ட் தான் அதுதான் நீங்களும் அதே தான் சொல்றீங்க. சோ திடீர்னு வேற ஏதோ சம்பந்தமே இல்லாம இது பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு வருது அப்படின்னா அப்ப நான் என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு தானே அர்த்தம். என் கண்ட்ரோல்ல இருந்தா தான் நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்குண்டான இது மட்டும் தானே வரும். நீங்க சொல்றீங்க இல்லையா? சோ அது சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு நம்ம அது சம்பந்தமே அந்த சூழ்நிலையில கூட இருந்திருக்க மாட்டோம், திடீர்னு ஏதோ ஒண்ணு தாட் வரும், ஏதோ ஒரு விஷயத
ஏதாவது தாட்ஸோ என்னமோ வருது அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஃபிக்கா. ஸோ அதனால அது பாட்டுக்கும் வந்துட்டே இருக்கும், ஒரு அலை மாதிரி கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும்.
ஸோ விஷயம் வந்து நம்மளுக்கு அதுல என்ன தேவை அப்படின்ற மாதிரி எடுத்து பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்ற மாதிரி பார்த்துட்டா போதும். அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே அட்மிட் பண்றேன். லட்சுமி பதி ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாம் வாங்க. நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. ஆ ஹலோ சார். சார் வணக்கம். ஆ வணக்கம். நல்ல செஷன், ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷம். ஓகே சார், இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது நான் நல்லா நிமதியா படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா நான் ஏதோ ஆகாயத்துல மேந்துகிட்டே போற மாதிரி ஒரு கற்பனை வருது, அதே மாதிரி கடல்ல நடந்து போற மாதிரியும் வருது. இப்படி எல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லாதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா சம்பந்தப்பட்டதாக நினைக்கிறது எதுவுமே நமக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ல வந்து மிகப்பெரிய லாஸ் ஆனது செஞ்சது அதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரியே வர்றது, அதே மாதிரி எதையாவது நினைக்க தோணாக்கா இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது, அந்த மாதிரி நடக்காத விஷயங்கள் தான் ஒரு கற்பனையா வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஓகே, அதான் நீங்க சொல்யூஷன் கேக்குறீங்க, அது இனிமே தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு ரெண்டு ஒரு பத்து நிமிஷத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்து கார்த்திகேயன் ஈரோடு ஐயா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் இப்போ என்னன்னா, இப்போ எல்லாருமே கேள்வி கேட்டவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வருங்கிற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா என்னோட புரிதல்ல வந்து என்னன்னா, நம்மளோட இயல்புக்கு தகுந்த மாதிரியான எண்ணங்களும் வரும் இல்லைங்க. ஆமா கண்டிப்பா. இப்ப என்ன, இப்ப என்னன்னா, இப்ப வந்து எனக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தினால எனக்கு வந்து நான் திங்க் பண்றதே இல்லை, ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த எண்ணத்தினாலேயே ஒரு நர்வஸ்னஸ் வருது அப்படின்னா, இது வந்து என்னுடைய அனுபவத்தினால ஏற்பட்ட எண்ணங்கள் இல்லை, என்னோட இயல்புக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலுமே அதுவும் நம்மளை அறியாம வரும். அது வந்து என்னன்னா, நம்மளுடைய பதிவுகள் இல்லைனாலும் அது தானா வரும் இல்லைங்க. இருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்கலாம். ஓகே, நம்ம பாத்துருவோம், எல்லாத்தையுமே ஒரு இதுவா பாத்துருவோம். உங்களுக்கு சொல்யூஷன் பத்தி தான் கேக்குறீங்க. சாட்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, நான் படிக்கிறேன். கேக்குது இல்லையா? ஆ கேக்குது சார். ஓகே சார், நான் படிக்கிறேன். ஐயா, வேர் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் தி தாட் ஆரிஜினேட்டட்? ஹூ இஸ் கிவிங் சச் எ தாட் டு அஸ்? இட் இஸ் காட் ஆர் ஸ்டோர்டு மெமரி? ஓகே, சிம்பிளா இது பண்ணிடுறேன். எங்க எங்க இருந்து வருகின்றன? கடவுள் கொடுத்து. ஆ சொல்லுங்க சார். கடவுள் இருந்தா தமிழ் வருதா அல்லது நம்ம ஸ்டோர் பண்ணி இருக்கிற மெமரியில இருந்து வருகிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ் சார். ஓகே, இது வந்து ஏற்கனவே சொன்ன இல்லையா, நம்ம சூழ்நிலை, ஒவ்வொரு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேற வேற மாதிரி இயல்பு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ உங்க இயல்பு, அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க மெமரியில ஆல்ரெடி இது சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் ஸ்டோர் ஆயிருந்ததுன்னா அது சம்பந்தமா அது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, இதுதான் அதுதான்ற மாதிரி நீங்க இல்லாம இந்த முக்கியமா இது மூணு விஷயம் சொல்லலாம், சூழ்நிலை சொல்லலாம், உங்களோட இயல்பு சொல்லலாம், அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி அது சம்பந்தமான அனுபவம் இல்லை நாலேஜ் ஏதாவது இருந்ததுன்னா மெமரியிலேருந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு இயக்கம், அதுதான் வந்து அதனாலதான் வந்து தானா இயங்குற இயக்கம். இப்போ மூச்சு எப்படி, இப்போ வந்து மூச்சு எப்படி விடுறது, யார் அங்கே மூச்சு விடுறதுக்கு, அந்த லங்ஸை யார் இது பண்றா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கேள்வி தான் இதுவும். எண்ணம் எப்படி வருதுன்றது அதுதான். ஸோ மூச்சு வந்து தானா இயங்குற ஒரு இயக்கம், எப்படி பிளட் சர்க்குலேஷன் நடக்குதுன்னா தானா நடக்குது, அதுதான் வந்து நம்ம உயிர்னு சொல்றோம். இல்லை இது கடவுள் இயக்கம்னு சொல்லலாம், எது வேணா உங்களுக்கு எது நேச்சர்னு சொல்லிக்கலாமோ, கடவுள்னு சொல்லிக்கலாமோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க வச்சுக்கலாம். மொத்தத்துல தானா இயங்குற ஒரு இயக்கம் அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வரோம். சரி, சோ திங்க் நம்ம அடுத்த क्वेश्चन போய்டலாம். உங்களுக்கு போனா ஒரு இன்னொரு ஈஸியா ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். அந்த क्वेश्चंस முடிச்சிட்டாங்க. இந்த ட்ரான்ஸ் வைஸ் பண்ணிருக்காரு. ஆ சரி. ஜியோனி, நான் அன்மியூட் பண்ணேன். ஸ்ரீனிவாசன், நீங்க எல்லாம் அன்மியூட் பண்ணி பேசுவாங்க, வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா, நினைவுகள் வந்து தானா வருதா இல்ல நம்மள உருவாக்கிக்கிறோமான்றதன கேள்விங்க ஐயா. ஆமா சரி. இப்ப நம்ம வந்து நார்மலா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காட்சியை பாக்குறோம், இல்ல ஒரு கதையோ கட்டுரையோ இல்ல ஒரு திரைப்படமோ அதை பத்தி பாக்குறப்ப நினைவுகள் வருது. அதே வந்து இப்போ ஐயா ஒருத்தர் கேட்டாரு, நம்ம பாக்குறதால தானே அதெல்லாம் வருது, நம்ம நினைக்கிறதாலும் வருதுன்னு. அப்ப பார்வையற்றவர்களுக்கும் கனவுகள், கற்பனைகள், அதாவது எண்ணங்கள் வருது இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல தானா தானே வரணும்?
காட்சிகள் மட்டுமே அது தூண்டுதல் கிடையாது, எல்லாருக்குமே அந்த நினைவுகள் கனவுகளும் வந்து கற்பனைகளும் தானாதான் வருதுன்றது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம். நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப ஓகே, நன்றி நன்றிங்க. கரெக்ட் ஓகே, அதுக்கு நம்ம செஷன் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணம், ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த எண்ணம் தான் எனக்கு வரணும், அதை உருவாக்கவோ இல்லை அதை அப்புறப்படுத்தவோ இல்லை அழிக்கவோ முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கணும், இன்றைக்கி வந்து எனக்கு பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து நான் கோபமே படக்கூடாது, இன்றைக்கி வந்து எந்த கவலையுமே எனக்கு வரக்கூடாது, எந்த குழப்பமே வரக்கூடாது, எல்லாத்துலேயுமே சந்தோஷத்தை தான் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சேன்னா அது என்னோட பேச்சை கேட்குமா, அந்த மாதிரி நடக்குமா, ஆறு ஏதோ ஒரு உணர்வே தவறி தெரியாமல் வந்துடுச்சு, ஒரு வருத்தமோ கவலையோ வந்துச்சுன்னா உடனே அதை அப்புறப்படுத்தணும், அது வரவே கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கு மனசுக்கு நம்ம கட்டளையிட முடியுமா அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை உருவாக்கவோ இல்லை அப்புறப்படுத்தவோ இல்லை அது அழிக்கவோ முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு ஏதாவது இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம மொத்த டாபிக்ஸ்லாம் நம்ம எப்படி இருந்தாலும் பார்க்க போகிறோம். அடுத்தது ரெண்டு மூணு கேள்வி முடிச்சதுக்கு பதில் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ஆமாம், இது மனதை பற்றி ஆராய்ச்சி நீங்க தான் பண்றீங்க, அவர் கைடு பண்றாரு, இதுல உங்க இன்வால்வ்மெண்ட் தான் முக்கியம், நீங்க வந்து முடியும் முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஓகே, பதில் வந்திருக்கு சாட்ல, வி கேனாட் நாட் பாசிபிள் அப்படி கொடுத்துட்டாங்க. வெரி குட். புதுசா வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்றவங்க தயவு செய்து பதில் கொடுங்க. முடியாது, இவங்க விமலா சிவராமன் ஐயா, சிவராமன் வந்திருக்காங்க. மேடம் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கோம், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இல்ல இப்போ நீங்க வந்து இந்த தாட் வரக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு நினைக்கிறீங்க, பர்த்டே அன்னைக்கு அந்த தாட் வருது. இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதை பேஸ் பண்ணி பார்த்தா அந்த தாட்டை நம்ம வந்து திங்கிங்கா மாத்திக்காம சார் அது இயல்பா வந்ததுன்னு விட்டுட்டு நம்மளோட அடுத்த அனுபவத்துக்கு போயிட்டோம்னா அதை நம்ம அழிச்சா மாதிரிதானே இல்லையா? அதான் நீங்க சொல்யூஷனுக்கு போயிட்டீங்க, கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல இந்த 3 டேஸ்ல தட் வாஸ் தி ஐ மீன் அது ஒரு நல்ல ஒரு லிபரேட்டிவ் லேர்னிங் சார், அதனால ஆமா நீங்க அதுதானே நீங்க சொல்ல வரே இல்லையா? ஆமாமா கண்டிப்பா அதுதானே லிபரேஷன் நம்ம சொல்றோமே, இதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு தானே நம்மளும் சொல்லுவோம், அப்படிதானே முடிக்க போறோம். ஓகே நன்றி மேடம், உங்களை நான் மியூட் பண்றேன். ஓகே அதுங்க எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாட்லயும். முடியாது கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இந்த நான் நினைச்ச மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கவோ அழிக்கவோ இல்ல அப்புறப்படுத்தவோ எண்ணமோ, எண்ணம்னா எண்ணம் உணர்வு தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எது வேணா வச்சுக்கோங்க. நான் அப்படி இருந்ததுன்னா நான் எனக்கு பிடிச்ச எண்ணங்கள் எனக்கு பிடிச்ச பாசிட்டிவ் எப்பவுமே சந்தோஷத்தையே வர வச்சுப்பேன், வரைச்ச முடிக்கும் இல்லையா? ஆறு வருத்தம் கவலையெல்லாம் எனக்கு வரவே வேண்டாம், டோட்டலா அதெல்லாம் பேன் பண்ணிடலாம், பண்ணிட்டு நிம்மதியா இருக்க முடியுமே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதே, இப்ப நம்ம எதுக்கு தீர்வு தேட போறோம்? ஸோ அப்படி நடக்கிறது கிடையாது ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா, அதெல்லாம் அதுதான் சொல்ல வரோம். ஸோ அந்த பாயிண்ட் தான் இந்த க்வெஸ்சன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த கேள்வி வந்து அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை, சரி ஏதோ எண்ணத்தை வந்துடுச்சு பட் நம்மது விருப்பம் படி அதை வந்து அதிக நேரமோ இல்லை குறைந்த நேரமோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லை இந்த எண்ணம் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், இந்த உணர்வு வந்து எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, என்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த எண்ணம் நிறைய நேரம் இருந்தால் பரவாயில்ல எனக்கு வேலைக்கு ஹெல்ப்பாக இருக்கும், ஃபோக்கஸ் படிப்புல கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இது நிறைய நேரம் இருந்தா பரவாயில்லையே எனக்கு இன்னும் நல்லா உதவியா இருக்குமே செயலுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நம்ம விருப்பம் போல ஒரு அதோட நேரத்தை அதோட வீரியத்தையோ நேரத்தை எவ்வளவு நேரம் அதோட இருக்கணும் அப்படின்ற அதை வந்து குறைக்கவோ கூட்டவோ அந்த மாதிரி வச்சுக்க முடியுமா, அந்த மாதிரி நிஜமாவே நம்மளால பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க விரும்புறவங்க அனுபவிக்க முடியும்ல சார். தாம்பரம் நீங்க இன்னைக்கு வந்து பார்வையாளர் தான் இருங்க, மூன்று நாள் அட்டன் பண்ணா நம்ம கேள்வி கேட்கிறப்ப அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால நீங்க பார்வையாளர் தான் இருங்க. ஓகே
வேற யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதுவும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா கூட விஷயம் என்னன்னா, நம்ம விருப்பம் போல ஒரு எண்ணத்தை அதோட எவ்வளவு நேரம் நீடிக்கணுமா இல்லை குறைஞ்ச நேரம் வச்சுக்கணுமா அப்படின்ட்டு நம்ம பண்ண முடியாது. அப்படி வச்சுக்கிட்டா நம்ம விருப்பம் போல பண்ணிக்கலாமே எல்லாமே. கவலை வந்துட்டா உடனே அது குறைஞ்ச நேரம் தான் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். சந்தோஷமா இருக்கிற விஷயத்த பர்மனண்டா தக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்றதுதான் நம்ம பிரச்சனையே. யாரோ ஒருத்தர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு, அப்புறம் பேசுங்க. வணக்கம் ஐயா. மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் இது முடியாது, ஆனாக்க பயிற்சிங்கிறது ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் ஃபார் தட், பட் அது கூட ஒரு கால நீடிப்பு கிடையாது அதுக்கு. கரெக்ட். எக்ஸாக்ட். ஃபார் a short period of time I want to concentrate. நாளைக்கு எனக்கு முடிச்சு தான் ஆகணும். இந்த பேப்பர் ப்ராஜெக்ட் I have to complete. அப்போ அந்த பீரியட் குள்ள நான் அதை ரீடெயின் பண்ணிக்கலாம். அது ஆமா கரெக்ட். அது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஆனா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே முடியாது நோன்றது ஆன்சர் கரெக்ட் தான். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல விடை வந்து நீங்க தப்பா சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க அது கூட முக்கியம் கிடையாது. இதன் மூலமா நம்ம உள்ள போய் ஆராய்ச்சி பண்றோம்ல, என்ன நடக்குது உள்ள எப்படி இருக்குன்னு நம்மளே செக் பண்ணிக்கிறோம், நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா. புக்ல படிச்சிருக்கிறோம், ஐயா சொல்லியிருக்காரு, வீடியோல இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம டைரக்டா அப்படியே எடுத்துக்காம நம்மளே டெஸ்ட் பண்ணி பாக்குறதுதான் நம்மளுக்கு அந்த உண்மை. நம்மளதான் அப்ப கண்டுபிடிக்க முடியும் அந்த விஷயம். நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்ம முயற்சியை கைவிடுவோம். இல்லாட்டி வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்றதுனால எடுத்துட்டு நம்ம ஒரு மேலோட்டமா தான் அது அந்த உண்மை நம்மளுக்கு புரியும். ஸோ அதனாலதான் நம்ம டீட்டெயிலா உள்ள போய் பாக்குறோம் மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. ஸோ கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஓகே சார், தேங்க் யூ. தேங்க் யூ. ரியாஸ், நீங்களும் அன்மிட் பண்ணிட்டு பேசலாம், வாங்க. ரியாஸ் அன்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். 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 ஒண்ணு இல்லைங்க, இப்ப வந்து நமக்கு ஒரு எண்ணம் வருது, அதை நம்ம சிந்தனை ஆக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய இன்வால்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு நம்ம இன்வால்மெண்ட் வரும்போது எண்ணம் புதிய எண்ணம் உருவாக வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கவனம் செதறும் போதும் புதிய எண்ணத்தை பத்தி புதிய எண்ணம் உள்ள வர மாதிரி அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சிந்தனையிலே இருக்கும்போது எண்ணம் சில டைம் அதை எண்ணம் ஏற்க நார்மலா இருக்கும்போது வர வேகத்தை விட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிடும். அப்புறம் அந்த எண்ணத்துக்குள்ள போர்ஷன் சேர்ந்து இந்த சிந்தனையிலே உள்ள இன்வால்வ் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு விருப்பப்பட்ட எண்ணமா இருக்கும்போது, விருப்பப்பட்ட சிந்தனையா இருக்கும்போது இது ஜாஸ்தி கான்ட்ரிபியூஷன் எடுத்துட்டு எண்ணம் மேக்ஸிமம் வராதுன்னு நினைக்கிறேன். பயிற்சி மாதிரியோ இல்ல ஒரு செயல் மாதிரி செஞ்சு டெம்பரரியா ஏதாவது பண்ண முடியும். நம்ம சொல்யூஷன் பாக்கலாம். இதெல்லாம் பிரச்சனையே, இதெல்லாம் பிரச்சனையா, இந்த மாதிரி எண்ணம் இப்படி இருக்கிறதா பிரச்சனையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இவ்வளவு நம்ம ஆராய்ச்சி பண்ணி மண்டையை உடைச்சிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம், இப்ப நம்ம எண்ணம் வரும்போது நார்மலா இருக்கும்போது எண்ணம் வருது, ஒரு எண்ணத்தை ஃபாலோ பண்ணி நம்ம சிந்திச்சுட்டே போயிட்டு இருக்கும் போது புதிய எண்ணங்கள் வரவு குறைஞ்சிடுது இல்லையா? அதுதான் சொல்றேன், சிந்தனை வரும்போது புதிய எண்ணங்கள் வந்த வரவு சில டைம் ஒரு திரும்பி ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் வேற ஒரு சம்மந்தமான ஒரு சித்தாட் வந்துருது, மறுபடி சிந்தனை சிந்தை அதை எதை பத்தி சிந்திச்சிருக்கோம் அதை பத்தி நம்ம போயிட்டே இருக்கிறோம். அதுதான் என்னுடைய கேள்வி. ஆமா, எண்ணம் குறைஞ்சது அதான், எண்ணம் குறைஞ்சிருந்தது விட நம்ம அந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை தவிர மற்ற எண்ணங்கள்லாம் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அப்ப கம்மியாயிடுது அந்த டெம்பரரி ஒரு டெம்பரரி மூமெண்ட்டுக்கு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, பார்க்கலாம் சார். ஓகே, ஐ திங்க் அடுத்த இதுக்கு போலாம் இல்லையா சார்? போலாம். ஓகே சார், சரி. அடுத்த இன்னொரு கடைசி கேள்வி. ஸோ இதே மாதிரி எண்ணம் உணர்வு வருது, ஒரு உணர்வோட தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தாக்கம்னா அதோட வீரியம்னு சொல்லலாம், அந்த மாதிரி இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன நிகழ்வு, சாதாரண நிகழ்வு நடந்ததுன்னா ஒரு சாதாரண ஒரு தாக்கம் தான் வருது. ஏதோ ஒரு பெரிய ரொம்ப சீரியஸான விஷயம், பெரிய பிரச்சனை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டோட்டலாக எல்லா வேலையெல்லாம் எல்லாத்தையும் கீழே போட்டு நம்ம உடனே அதுக்கு அட்டன் பண்ண போயிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாக்கத்தை வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி அமைச்சிக்க முடியுதா, அப்படி தான் இருக்கா மனசு, அப்படி தான் வேலை செய்யுதா அப்படின்றது இன்னொரு க்வெஸ்சன். இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க விரும்புகிறவங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, சாட்லையும் போடலாம். ஒரு குறிப்பிட்ட உணர்வின் தாக்கத்தை குறைக்கவோ கூட்டவோ முடியுமா? முடியாது. கேனாட்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஓகே,
மாற்றி அமைக்கலாம்னு ஒருத்தவங்க சொல்றாங்க ஓவர் சம் டைம் டெம்பரரி அப்படின்னு சொல்றாங்க ஓகே முடியாது பட் ஓவர் சம் டைம் மறக்கும் அதுக்கு மேல நர்மதா வெங்கட்ரமன் அப்படிங்கிறவங்க மாற்றி அமைக்கலாம் போட்டிருக்காங்க கீழே வந்து மீனாட்சி சங்கர் வந்து முடியாது நீடிக்கும் செய்ய முடியும் இதன் மூலமா பார்த்தோம் எல்லாமே வந்து இதுக்குமே வந்து நம்ம இதுல இல்ல எண்ணம் வருவதற்கு முன்பே தெரியுதா இல்லையான்னு பார்த்தோம் நம்மளுக்கு முன்னாடி தெரியுது இல்ல அது வந்த அப்புறம் தான் தெரியுது ஸோ அப்படின்னா நான் கிரியேட் பண்ணல அப்படின்றது பார்த்தோம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நம்மளால உருவாக்கவோ அப்புறப்படுத்தவோ அழிக்கவோ அதுவும் முடியாது அப்புறம் நம்ம விருப்பம் போல் அதை குறைஞ்ச நேரமோ அதிக நேரமோ வச்சுக்கிற முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அதுவும் பண்ண முடியல அப்புறம் உணர்வோட தாக்கத்தை அதோட இம்பாக்டை வந்து குறைக்கவோ கூட்டவோ முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அதுவும் பண்ண முடியல ஸோ நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து பர்மனண்ட்டாக பண்ணோம் டெம்பரரியாக பண்ணுறதுக்கு அதுவுமே ஒரு செயல் தான் டெம்பரரியாக ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு செயல் அப்படின்றது ஸோ அந்த செயல் பண்ணி ஏற்கனவே சொன்னலையா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து பிடிச்சி வச்சுக்க முடியும் அது டெம்பரரியாக முடியும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டிங்கன்னா திருப்பியும் அது நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு தான் வரும் ஸோ நம்ம சொல்றது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனுக்காக பற்றி பேசிட்டு இருக்கோம் அதோட நிலையே மாற்ற முடியுமா அப்படின்றத மாதிரி பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல ஸோ இப்போ எதுவுமே எண்ணத்தையும் மாற்ற முடியல உணர்வையும் இது பண்ண முடியல நம்ம வரதுக்கு முன்னாடியும் தெரியல ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எதுவுமே நம்ம சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டேங்குது இல்லையா இப்போ திடீர்னு நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பேன் வேறு ஏதோ எண்ணம் வருது இங்கே இப்போ ஜூமில் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் திடீர்னு வேறு ஏதோ ஆஃபீஸ் சம்மந்தமான ஒரு தாட் வரலாம் வீடு சம்மந்தமான ஒரு தாட் வரலாம் ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கோம் ஏதோ ஒரு உணர்வு கூட வரலாம் ஸோ இது வந்து நம்ம கையிலேயே கிடையாது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இங்கே ஏன்னா இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் நான் சொல்கிறதுக்கு என்னோடய கமாண்டு கொடுத்தேன்னா உடனே அதுக்கேற்ற மாதிரி மாறிடுறதுலாம் கிடையாது ஸோ அப்படி தான் இருக்குது இப்போது ஸோ இப்படி தான் வந்து எண்ணம் வருது ஸோ இப்போ அடுத்தது என்ன இப்போது வரது எண்ணம் ஓகே இதை எப்படி அப்புறப்படுத்துறது இல்லை அது போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது அடுத்த ஸ்டெப் இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போது நம்மளுடைய போராட்டமே எங்கே இருக்குது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா நம்மளுக்கு பிடிக்காத எண்ணத்தை வந்து அப்புறப்படுத்தணும் பிடிச்ச எண்ணத்தை இப்படியாவது நிரந்தரமாக தக்க வச்சுக்கணும் அப்படின்றது போராடிட்டுருக்கோம் அப்படி தான் போராடிட்டுருக்கோம் அதுதான் நம்மளுடைய முக்கியமான போராட்டமே அதுதான் ஸோ இந்த போராட்டம்ன்றது இப்போ வந்து நம்ம இப்போ வெளியில் போராடுறோம்னா நம்ம இன்னொருத்தரோட இன்னொரு ஆள் கூடயோ இன்னொருத்தரோடையே போராடுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ உள்ளே வந்து நமக்கு நாமே தான் போராடிட்டு இருக்கோம் ஒரு உணர்வு எண்ணத்தை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு நாமே தான் எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் ஸோ இப்போ எண்ணம் உணர்வு வந்து இப்போ இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ப்ரீத்திங் ஒரு நம்ம எடுத்தோம் இல்லையா உடம்புல எப்படி எண்ணம் வந்து எப்படி ஒரு தானாக இயங்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி உடம்புல வந்து ஒரு ப்ரீத்திங் ஒரு பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாம் தானாக நடக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னோம் இதெல்லாம் தானாகவே நடந்துட்டுருக்கு எதுவுமே நிற்கிறது கிடையாது ஒரு மூச்சுன்னா கூட ப்ரீத்திங் ஃபங்க்ஷன் அந்த இயக்கம் வந்து நிற்கிறது கிடையாது நம்ம வெயிட் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறதுலாம் கிடையாது அதுவாக தானாக வருது தானாக போகுது தானாக இன்ஹேல் எக்ஸேல்ன்ற மாதிரி போயிட்டே இருக்குது எதுவுமே வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி இந்த எண்ணமும் அதே மாதிரி ஒரு தானாக இயங்குகிற இயக்கம் தான் அப்படின்னு சொன்னோம் இயற்கையோட இதுன்னு சொன்னோம் சூழ்நிலை உங்கள் இயல்பு இதுவே ஒரு இயற்கையே வந்து அது கிரியேட் பண்ணுது நம்ம யாரும் ஏன்னா நம்மளே கிரியேட் பண்ணனா எனக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் நம்ம வந்து அது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது ஸோ அதுவாக ஒரு இயங்குகிற ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அதுவாக ஒரு இங்கே இயங்குகிற இயக்கத்தில் எப்போ நம்ம போய் ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு தடையை கிரியேட் பண்ணுறோமோ ஸோ அதுதான் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு தடையை கிரியேட் பண்ணும்போது அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிறது எப்படி தடைப்படுது இல்லை ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாமல் தடுக்கு எல்லாத்தையும் தடுக்குது இந்த கல்லெலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த வேகமே தடுத்துடும் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அதுதான் அந்த இந்த கல்லெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் நம்ம ஆல்ரெடி வச்சுக்கிற கருத்துக்கள் நம்மளுடைய முரண்பாடு என்ன எப்படிலாம் முரண்படுறோமோ அந்த எண்ணத்துடைய உணர்வுடைய முரண்படுறோம் இல்லையா ஸோ முரண்படுறதுனால என்ன ஆகுது அதோட ஃப்ளோ அதோட என்ன சொல்கிறது ஓட்டத்தையே வந்து தடுக்கிறீங்கன்னா அது மெதுவாக எல்லாத்துலேயும் இது பண்ணி தான் போகும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வருத்தமே நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா அந்த வருத்தம் நல்லா மெதுவாக இன்னும் இருந்துட்டு போகும் இன்னும் ரொம்ப நேரம் இருந்துட்டு போகும் ஸோ நம்ம வேணான்னு நினைக்கிறதுனாலையோ இல்லை வேணும்னு நினைக்கிறதுனால தான் அந்த போராட்டமே நடக்குது அதனால தான் வந்து இன்னும் வந்து அது வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாமல் அங்கே வந்து ஒரு தடங்கல் ஏற்படுது
ஸோ அதுதான் வந்து நம்ம நம்மளுடைய முயற்சியோட விலை வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இதில். ஸோ இதில் வந்து நம்ம பண்ணுற முயற்சி தான் பிரச்சனையே. ஏன்னா இங்கே வந்து இந்த எண்ணம் உணர்வு சம்மந்தமாக வந்து நம்மளுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. ஏன்னா நான் உருவாக்கலை அப்படின்னும் போது அதை அப்புறப்படுத்துகிற வேலையும் எனக்கு கிடையாது. அதுவாக தோன்றி அதுவாக மறைஞ்சிட்ருக்கு. இயற்கையிலேயே எப்படி தானாக இயங்கும் இயக்கம் உடம்புல எப்படி இருக்கோ அதே மாதிரி மனசுலையும் வந்து தானாக இயங்க வருது, தானாக மறையும் செய்யுது. ஸோ இந்த இயக்கத்தில் நாம் போய் கை வச்சு டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் வந்து போராட்டமே நடக்குது, அதோட ஒரு முரண்பாடு நடக்குது. அப்புறம் அது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாமல் நம்ம அதை தடுத்து நிறுத்திடுறோம். ஸோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அதுதான் வந்து பிரச்சனையே கிரியேட் பண்ணுது. நம்ம சில பேர் பேசிகிட்டு இருந்தபோது திங்கிங் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. திங்கிங்னா இப்போ ஒரு ஒரு வருத்தத்தை பற்றி ஒரு வருத்தம் வருது, அதை பற்றி திங்க் பண்ணுறதும் அதை வந்து இன்னும் யோசிச்சே இருந்தோம் இருக்க இருக்க அது இன்னும் முரண்பாடு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். அதை பற்றியே யோசிச்சு அதை எப்படி அப்புறப்படுத்தலாம்னு யோசிக்கிறதே திருப்பியும் அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணுது. போராட்டத்தை கிரியேட் பண்ணால் அந்த தடை ஓட்டத்தை தடை பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இந்த பொறுப்பெடுத்துக்காமல் நம்ம அந்த கம்ப்ளீட்டாக ஒரு சுதந்திரம் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃப்ரீடம்னா அந்த என்ன எண்ணம் வேணால் வந்துட்டு போட்டோம், என்ன உணர்வு வேணால் வந்துட்டு போட்டோம், எவ்வளோ நேரம் வேணால் இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ தாக்கம் அதிகமாக கூட இருந்துட்டு போட்டோம், அது தாக்கம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தாக்கம் வேணால் இருந்துட்டு போட்டோம், அந்த உணர்வு எந்த உணர்வு வேணால் இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம்னு ஃப்ரீயாக அந்த சுதந்திரம் கொடுக்கும்போது அப்போ அந்த தடையெல்லாம் எடுத்துடுறோம். தடையெல்லாம் எடுத்துட்டு அது ஆறு மாதிரி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒரு வருத்தமே வந்ததுன்னா கூட அது வந்துட்டு அது அது வந்துட்டு போன டைமே அது என்ன சொல்கிற தடமே தெரியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிடும், அவ்வளோ சீக்கிரமாக இதுவாகிடும். ஸோ அப்படி தான் இருக்குது. இங்கே நம்ம போராட்டம் தான் பிரச்சனையே. எனக்கு என்னோடய மனசை இப்படி தான் வச்சுக்கணும், என்னோடய மனசை இப்படி சுத்தமாக வச்சுப்பேன், இப்படி நிம்மதியாக வச்சுப்பேன், அமைதியாக வச்சுப்பேன், சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற ஒரு கட்டளை தான் வந்து மனசுக்கு நம்மளாக போடுற ஒரு ரூல் ஒரு இதுதான் வந்து இதுக்கு இந்த போராட்டத்தையே கிரியேட் பண்ணுது. இங்கே எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தானாக தோன்றி தானாக மறைகிற ஒரு இயக்கமாக அதுவே மாறிடும். எப்படி நம்ம மூச்சு காற்று நம்ம பிளட் சர்க்குலேஷன்லாம் தானாக வந்து தானாக போயிட்டுருக்கு. அதில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் பிரச்சனையே. அந்த இயக்கத்தில் நம்மளாக கை வச்சு ஏதாவது பண்ணும்போது தான் பிரச்சனையே கிரியேட் ஆகுது. நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டீங்கன்னா தானாக வந்து தானாகவே மறைஞ்சிடும். ஸோ இப்படி தான் இயக்கமே இப்படி தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சல்யூஷனே. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும்னா இந்த ஒரு தண்ணி ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ரிப்பிள்ஸ் ஒரு அலை அலையாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கை வச்சிங்கன்னா ஒரு அலை ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஒரு அலை அலையாக அதில் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வந்து நிறுத்தணும், இந்த அலையை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம கை வச்சு முயற்சி பண்ணி எதையோ பண்ணோம் அப்படின்னா அந்த அலை வந்து நிற்கவே நிற்காது. இன்னும் நிறைய அலையை கிரியேட் பண்ணும். நீங்கள் கை வச்சு எதையோ பண்ணுனீங்கன்னா ஒரு அலைக்கு பதிலாக இன்னும் 10 அலைகள் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண ஸோ இந்த முயற்சின்றது இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறது, ஒரு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு செயல் செய்கிறது. பட் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் அதை பற்றி நினைக்கிறது இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு முத்திரை குத்துனீங்கனாவே நேச்சுரலாகவே நம்ம அதை நோக்கி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயத்தை தப்பு அப்படின்னு முத்திரை குத்திட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை உடனே தவிர்க்கணும், நல்ல விஷயம் அப்படின்னா அதை உடனே சேர்த்துக்கணும், அதை நிரந்தரமாக பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்றது நேச்சுரலாக அதுதான் இன்ப நாட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுதான் நம்ம நேச்சரே. ஸோ அதனால் நம்ம வந்து இதை தவிர்க்கணும், இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாவே நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறது, அதை எப்படி போகிறது, இல்லை இது இல்லாமல் எப்படி இருக்க வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது தான் போராட்டமே. அதுதான் நம்மளுடைய முயற்சியே எங்கள் இடத்துல. ஸோ முயற்சி பண்ண அந்த தெளிவு தண்ணியில் வந்து அந்த இது அலையலையாக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ நம்ம முயற்சி என்ன பண்ணோம், சுதந்திரம் கொடுக்கறது தான் அகைன். எப்போ நம்ம முயற்சியை வந்து நிப்பாட்டிடுறோம், எப்போ அதை நம்மளுடைய போராட்டத்தை எப்போ நிறுத்துறோமோ அப்போ தானாக தெளிவடைஞ்சி தானாக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவே வரத்துக்கு உண்டான வாய்ப்பை நம்ம கொடுக்க முடியும். அதுதான் நம்ம சொல்யூஷன். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து அகைன் தானாக சுதந்திரம் கொடுப்பதுன்றது வந்து அதுவுமே வந்து தானாக நடக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது. அங்கே வந்து நம்ம புரிஞ்சிக்க மட்டும்தான் முடியும், புரிதல் தான் அந்த சுதந்திரத்தை கொடுக்க முடியும். ஸோ என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி இப்போது எண்ணத்தை கட்டுப்படுத்துறதோ இந்த உணர்வை கட்டுப்படுத்துறதோ இல்லை ஒருத்தர் சொன்ன மாதிரி பதிவுகள் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எந்த விதமாக முயற்சி செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த பெயர் வச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கு நீங்கள் திங்கிங் பண்ணுறேன், கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், ஒரு செயலில் இந்த செயலில் விட்டுட்டு அந்த செயல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன அதுக்கு எப்படி பேர் கொடுத்தாலும் சரி, மறைமுகமாக என்ன பண்ணுறோம்
அதெல்லாம் பண்ணி என்னோட மனசை கொஞ்சம் பெட்டரா வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரோம் இல்லையா. ஸோ பெட்டரா வச்சுக்கணும் அப்படின்னாவே அதுதான் போராட்டத்தையே கிரியேட் பண்ணுது, அதுதான் நம்மளுடைய முயற்சி. ஸோ இன்னும் அலையதான் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ முயற்சி மொத்தமா கீழே போடுறோமோ அப்பதான் வந்து அலை தானா அடங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ அந்த முயற்சி எப்போ கீழே போடுவோம், இப்போ வந்து ஒரு கையில விஷயம் கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு காஸ்ட்லி ஐட்டம் வச்சிருக்கீங்க, ஒரு கோல்டு டைமண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே போடுவோமா? போட மாட்டோம். நான் என்னதான் சொல்லலாம், டெய்லி 100 தடவை ஜூம் மீட்டிங்லேயும் இதுலேயும் கால் பண்ணி சொன்னா கூட கீழே போட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸ் ஐட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆல்ரெடி நம்ம அப்படி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் கீழே போட மாட்டோம். ஸோ அதை எப்போ கீழே போடுவோம், அது வந்து வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். இது வந்து ஒரு ப்ரீஷியஸ் காஸ்ட்லி ஐட்டமே. எனக்கு ஹோஸ்ட் பண்ணி விடுங்க, சாட்ல போட்டிருக்கிறது நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஸோ இப்போ வந்து ஸோ எப்போ அதை கீழே போடுவோம் அப்படின்னா, ஸோ அது வந்து நம்மளுக்கு அது வந்து அவசியமே இல்லாத தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கும் போது தான். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சியினால ஏதாவது பண்ணிட முடியாதா, கொஞ்சமாவது என்னோட மனசை மாற்றிக்கிறேன், கொஞ்சம் இந்த கோபத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இந்த வருத்தத்தை மட்டும் நான் கம்மி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து முயற்சியை விட்டுறேன், கொஞ்சம் இந்த குழப்பமான சினாரியோ குழப்பம் மட்டும் கிரியேட் ஆகுது அதை மட்டும் சரி பண்ணிட்டேன்னா நான் மற்ற விஷயங்களை நான் அப்புறம் நான் வந்து விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எதுவுமே நம்ம பார்த்தோம் ஆராய்ச்சியில் என்ன பார்த்தோம்னா எண்ணம் சம்மந்தமாகவோ உணர்வு சம்மந்தமாகவோ எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணீங்களாம் சரி, தலைகீழாக நின்னாலும் உங்கள் முயற்சி எல்லாமே வீண், எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்கள் முயற்சியெல்லாம் வீண் தான் அப்படின்ட்டு நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ, ஒன்ஸ் தெரிஞ்சு உங்கள் முயற்சியெல்லாம் வீண் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம முயற்சி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். என்ன அது எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டு, முயற்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஓஞ்சி போய் உட்காந்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த முடிவுக்கு தான் நம்ம வரணும். இந்த முயற்சி எல்லாமே வீண், இது தேவையற்ற முயற்சி தான், என்ன பண்ணாலுமே ஒன்றும் பண்ண முடியாது, மனசு இந்த உணர்வுகள் எண்ணங்கள் சம்மந்தமாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதை எப்படி சொன்னீங்க, என்ன வார்த்தையை கொடுத்து சொன்னீங்கனாலும் சரி, என்ன லாங்குவேஜ் என்ன அதுக்கு என்ன இதில் சொன்னீங்கனாலும் சரி, மொத்தத்தில் எனக்கு மீறி என்னை மீறி நடக்கிற விஷயங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிட்டது அவசியமே இல்லை. ஏன்னா பொறுப்பெடுத்துக்கிட்டாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம முயற்சியை அங்கே கொடுப்போமா? தேவையில்லாத இடத்துல நம்ம எப்படி முயற்சி கொடுப்போம்? அங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னா முயற்சியே போட மாட்டோம், உழைப்பே போட மாட்டோம். ஸோ அந்த புரிதலுக்கு தான் நம்ம வரணும். முக்கியமான விஷயம் வந்து நீங்களே அந்த புரிதலுக்கு வரணும். நாங்கள் சொல்கிறோம், இந்த வீடியோவில் சொல்கிறேன், இந்த புக்கில் போட்டிருக்கிறதுக்காக நீங்கள் அதை எடுத்துக்க தேவையில்லை. அதை நீங்கள் அகத்தில் ஆராய்ச்சி பண்ணி நீங்களே செக் பண்ணிக்கணும், நீங்களாக அந்த முடிவுக்கு வரணும், அப்போ தான் அது வேலை செய்யும். இல்லாட்டி மேலோட்டமாக நீங்கள் அதை ஒரு கருத்தாக எடுத்துப்போம், அது வந்து அதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி நிஜமாவே ஆமாம் எனக்கு முடியல அப்படின்னு எப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அடுத்த கணமே நீங்கள் முயற்சியை கீழே போட்டுருவீங்க. முயற்சி கீழே போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் தானாக நடங்குற இடக்கம் அது தானாக நடக்கும். நீங்கள் எந்த இடையூறும் பண்ண மாட்டீங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த இடையூறெல்லாம் போய் ஆறு வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் எல்லாமே எதுவுமே நிற்காது, எல்லாமே ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பிடிச்சி வச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, இல்லை அப்புறப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான், இங்கே வந்து எதுவுமே நிற்கிறது கிடையாது. பர்மனண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் நின்றுட்டுருக்கு, வருத்தம்னா வருத்தம் அப்படியே நின்றுட்டுருக்கு, அதை நான் அப்புறப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதுவாக நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவாக போயிட்டுருக்கு, அதை வலுக்கட்டமே நம்மளா பிடிச்சி இழுத்து தான் சண்டை போட்டுட்ருக்கோம். அப்படி தான் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ரீசைக்கிள் பின் இருக்கும், அதாவது ஒரு வேஸ்ட் பேஸ்கெட்னு வச்சுக்கோங்களா, குப்பைத்தொட்டியில் குப்பைத்தொட்டியில் ஆல்ரெடி போட்டாச்சு, ஆனால் அதை எடுத்து திருப்பியும் இது ஏன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதை எடுத்து டீல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ரீசைக்கிள் பின்லாம் விஷயம் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு, போயிட்டுருக்கு. ஒரு ஒரு தாட்டோ உணர்வோ உங்களுக்கு பிடிக்காத உணர்வாக இருந்தாலுமே அது நம்மளை விட்டு மறைஞ்சு தான் போயிட்டுருக்கு, அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு வலுக்கொட்டாயமாக நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ சண்டை போடுறதுனாலேயே அது இன்னும் வந்து ஒரு 10% வீரியம் இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு 100% வீரியமாக ஒரு தாக்கத்தோட கிரியேட் ஆகிடுது. ஸோ அதை வச்சு நம்ம அப்புறம் புலம்பிகிட்டே இருக்கோம், இது எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த வருத்தத்தை எனக்கு ஹேண்டில் பண்ண முடியலையே, இந்த குழப்பத்தை என்னால் மேனேஜ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு தெரியல, மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் அதை கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா வேற எங்கெங்கேயோ போவோம், வேற ஏதோ ப்ரெஸ் பண்ணோன்னா வேற ஒரு வேலை செய்யும். அது நம்ம வால்யூம் குறைக்கணும்னு நினச்சி நீங்கள் பிரைட்னஸ் கூட்டினீங்கன்னா பிரைட்னஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன எங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மனசில் இப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதே ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மனசுன்ற விஷயம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, பிரச்சனைக்குரிய விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான ஒரு டூல், ஒரு கருவி. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்.
இப்ப கத்தி வந்து நீங்க வந்து ஒரு நல்ல காய்கறி கட் பண்றதுக்கோ இல்ல ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல திடீர்னு உங்க கையும் கட் ஆயிடலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிப்போம், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் மனசும். ஸோ மனசுல வந்து நீங்க சண்டை போட்டு போராடிட்டு இருந்தீங்கன்னா போராடிட்டே இருக்க வேண்டியதுதான், முடிவே இல்லாம போராடிட்டு இருக்க வேண்டியதுதான். எண்ட்லெஸ் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல எண்ட்லெஸ்ஸா பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க தண்ணி எப்படி அலை நிறுத்துற மாதிரி தான் அந்த முயற்சி எல்லாமே. நீங்க என்ன பண்ணீங்கனாலுமே அலையை நிறுத்தவே முடியாது. நீங்க தலைகீழா நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க, என்ன பண்ணாலுமே அது ஓடிட்டே தான் இருக்கும் நம்ம முயற்சி இருக்கிற வரைக்கும். ஸோ நம்ம முயற்சி இல்லாமே தானா நடந்துரு தானா மறைஞ்சிட்டு இருக்கும்போது அப்புறம் நாங்கள் முயற்சி தேவையில்லாமல் போடுறது வந்து இன்னும் பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணுது. அப்போ முயற்சியே தேவையில்லாமே கரெக்டாக நடக்கும்போது அப்போ எதுக்கு முயற்சி தேவையே இல்லையே. ஸோ இந்த புரிதலை நீங்க அந்த கன்க்ளூஷன் அந்த முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த இதை தான் நம்ம விடுதலைன்னு சொல்றோம், இல்லை முக்தி அப்படின்னு சொல்றோம். அது ஃப்ரீயா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற விஷயத்தான். சோ நிறைய பேர் சாட்ல ஏதோ போட்டுருக்காங்க, அது பார்க்கலாம். நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். இது ஸ்லைட்ஸ் ஆயிடுச்சா இல்ல ஏதாவது பாக்கி இருக்குங்களா? இன்னும் ரெண்டு மூணு இது இருக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த இந்த क्वेश्चंस ரெண்டு क्वेश्चन வந்திருக்கு. அத முடிச்சிட்டு தென் வி கேன் கண்டினியூ வித் தட். சரி. ஐ திங்க் இஸ் ரொம்ப பிராக்டிகல் क्वेश्चंस, டஃப் क्वेश्चन நினைக்கிறேன். சரி, என்ன என்னன்னு பாப்போம். ஷூர், இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन. நான் ஷேர் ஸ்டாப் பண்ணுமா? ஓகே, நீங்களே ஸ்டாப் பண்ணிடுங்க. தெரியுது இல்லையா? தெரியுது சார், தெரியுது சார். ஓகே சார், ஃபைன். நவ் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் தி நேச்சர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் மைண்ட். மை கொஸ்டின், ஐ ஹேட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரிலேஷன்ஷிப், ஃபைட் வித் அதர்ஸ் அண்ட் நாட் ஸ்பீக்கிங் வித் அதர்ஸ், ஹவு டு ஹேண்டில் தெம் ஐயா? தேங்க்ஸ் காட், ஆஃப்டர் திஸ் வண்டர்ஃபுல் செஷன் யுவர் வாய்ஸ் இஸ் வெரி நைஸ் சார். தமிழாக்கம் சொல்லிடுறேன், தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் டு தமிழ் தெரியாதவங்களுக்கு. இப்பொழுது ஐயா சொன்ன நேச்சர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் மைண்ட், அதாவது மனதின் பிரவாகம் வந்து எல்ல தெளிவாக எனக்கு புரிஞ்சுது. இதுல வந்து அவங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அதாவது சொந்தக்காரங்கிட்ட நம்ம ஃபைட்ல இருந்தோம்னா அவங்ககிட்ட எப்படி போய் பேசுறது, அவங்கள எப்படி கையாள்றது அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு சொந்தக்காரங்க கேள்வி. அதே சொந்தக்காரங்க கொஞ்சம் பக்கத்துக்கு வந்துட்டாங்க. என்ன, ஹவு டு ஹேண்டில் குவாரல்சம் வைஃப், ஐ அம் சைலண்ட், ஷி ஆர்கியூஸ் லாட். அதாவது சொந்தக்காரங்கள இருந்து வைஃப்னு வந்துட்டாங்க. அதாவது வைஃப் வந்து எப்படி கையாள்றது, நான் அமைதியா இருக்கேன், அவங்க ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேஷன்ஷிப் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அகெயின் வந்து இதுல அகம்புறம் அப்படின்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேத்து முன்னாடி செஷன்ஸ்லாம். ஸோ இதுல வந்து பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸ், ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஒரு பிரதிபலிப்பு, உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு வருத்தமோ கவலையோ ஒரு கில்ட்டியாவோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த உணர்வை நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் பார்த்தோம். ஏன்னா உணர்வு வந்து தானாக வர விஷயம், எனக்கு பிடிச்ச உணர்வுகள் தான் வச்சுக்கணும், முடிஞ்சிச்சுன்னா நான் எனக்கு இஷ்டத்துக்கு நான் வச்சுப்பேனே, பட் அப்படி இல்லையே. அதனால உணர்வை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் நான் இப்போ பார்த்தோமே. ஸோ உணர்வுகளை எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் எந்த பாஷையில் கேட்டாலும் சரி எதுவும் பண்ண முடியாது. நீங்க இந்த சண்டையா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற மாதிரி அடுத்த பாயிண்ட்ல வைஃபோட சண்டை அப்படின்னு சொல்றோம், அதுக்கு ஒண்ணுமே அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அந்த உணர்வுகளை எதுவும் பண்ண முடியாது. பட் செயல் லெவல்ல அந்த செயல் சம்பந்தமா நீங்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது அது உங்க உங்களுடைய விருப்பம் தான். நீங்க அது கம்ப்ளீட்டா அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு தான். அதை எந்த அளவுக்கு பண்ணலாம், எந்த அளவுக்கு திருப்பி அவங்களை ரியாக்ட் பண்ணலாம், இல்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்ல நீங்க திருப்பியும் சண்டை கூட போடலாம், இல்ல வேற என்ன சொல்யூஷன் உங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு தோணுதோ. ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல இதை பண்ணா சரியாயிடும் அப்படின்லாம் அந்த மாதிரி எதுவும் ஃபார்முலாலாம் கிடையாது. இப்போ வைஃப் கொண்டாட்டி கூட சண்டே அப்படின்னா தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாமே. ஸோ அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி ஃபார்முலா கிடையாது. அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணலான்றது அதுக்கு நீங்கள் தான் வந்து கரெக்டான ஜட்ஜாக இருக்க முடியும். ஆனால் இது வந்து எப்படின்னா, இப்போ கார் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் நீங்கள் கார் நீங்கள் தான் ஓட்டிட்டு இருக்கீங்க, டிரைவிங் வந்து நீங்கள் தான் பண்ணிட்டுருக்கீங்க. இங்க நாம வந்து பின்னாடி இருந்து பார்த்து சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டினா கேட்கும் போது, ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க தான் இருக்கீங்க. பின்னாடி இருந்து நம்ம என்ன சொன்னாலுமே உங்களுக்கு தான் கரெக்டான ஜட்மெண்ட் தெரியும். கரெக்டா இங்க ஓவர் டேக் பண்ண முடியுமா முடியாதா, கொஞ்சம் ரைட் எடுக்கலாமா எடுக்க முடியாதா, எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்றதுலாம் ஜட்மெண்ட் உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். நம்ம வந்து பின்னாடி இருந்து என்ன சொன்னாலுமே, ஸோ அதனால அந்த சிச்சுவேஷனுக்கு எது பொருத்தமா இருக்கோ அந்த செயலுக்கு நீங்க பண்ணிக்கலாம், உங்க விருப்பம் தான்.
பட் அது சம்பந்தமான உணர்வுகளோ எண்ணங்களோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து லேடிஸ் கமெண்ட் ஏதாவது இருந்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயாவோட பதிலுக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கேள்வி இருக்கு, நான் அதை ப்ரொஜெக்ட் பண்றேன். சரி, அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மனசுக்கு சம்பந்தமான விஷயத்துக்கு பற்றற்ற நிலை இருந்தாலே கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் அப்படித்தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பற்றற்ற நிலைவுனா இங்க நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இந்த நீங்க சொல்றது வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அகம் சம்பந்தமான பற்றற்ற ஒரு நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அகம் சம்பந்தமான பற்றற்ற நிலை அப்படின்னா என்ன? இது வந்தாலும் ஓகே, இப்படி இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றதுதானே பற்றற்ற நிலை. ஏதோ ஒன்றத்தை பற்றி பிடிச்சிங்கன்னாவே இல்லை இல்லை இது மட்டும்தான் ஓகே, இது நாட் ஓகே அப்படின்னு சொல்றீங்கன்னா ஏதோ ஒன்றத்தை பற்றி பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எதையுமே பற்றி பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்னா, எது இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே, இப்படி இல்லாட்டாலும் ஓகே, எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அப்போ எதையுமே பற்றி பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அகம் பொறுத்த வரைக்கும் எதையுமே பற்றி பிடிக்க கூடாது. ஐ மீன் பற்றி பிடிச்சிங்கன்னா தான் பிரச்சனையே, பற்றி பிடிச்சிங்கன்னா அது பின்னாடியே போக ஆரம்பிச்சிடும், அது ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணும். ஸோ எதையுமே பற்றி பிடிக்க தேவையில்லை, எல்லாத்துலேருந்தும் பற்றற்ற நிலை தான் அகத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டான சொல்யூஷன். பட் புறத்துக்கு வந்து அப்படி இல்லை, புறத்துக்கு வந்து நீங்கள் தான் போய் அதை செயலை செஞ்சாகணும். நீங்கள் கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவே செயல் நடக்காது, தானாக நடக்காது. உங்களுக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் போய் சாப்பாடு செய்யணும், இல்லை ஆர்டர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். ஸோ செயலுக்கு அது பொருந்தாது. மனசை பொறுத்த வரைக்கும் அகத்தை பொறுத்த வரைக்கும் பற்றற்ற நிலை கரெக்ட் தான், அப்போ தான் தீர்வு கிடைக்கும். ஸோ அவங்க மல்லிகா பத்னி மேடம் வந்திருக்காங்க, ஐ திங்க் அந்த வைஃப் ஹேண்ட்லிங்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சார், நன்றி. இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் தான் முடிவு எடுக்கணும். ஆனா அவர் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிலையிலிருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் தி ஆப்போசிஷன். அவங்க நிலையிலிருந்து யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய செயல் வந்து அவங்களுக்கும் பயன்படும், இவருக்கும் பயன்படும். ஆனா செயல் இவர் தான் முடிவு எடுக்கணும். ஆமா, அது வந்து அது அந்த பொசிஷன். இப்போ மனைவி ஏன் கோவப்படுறா, நம்ம கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, நம்ம ஏதாவது ப்ரொவோக் பண்ணியிருக்குமா, அவங்க என்ன சுச்சுவேஷன்ல வந்தாங்க, அந்த சுச்சுவேஷன் நம்ம சுச்சுவேஷன் மீட் பண்ண முடியாததுக்கு நம்ம என்ன பாலமா இருந்தோமா, இல்லை அதை அதிகப்படுத்தினோமா, அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவர் தான் முடிவு எடுக்கணும். பட் அண்டர்ஸ்டாண்ட் ஆப்போசிஷன் புரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லா ஆன்சர் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்து அதான் நம்மளுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, அந்த செயலில் ஸ்கோப் இருக்கா, எதிர் அவங்ககிட்ட இது பண்ணுறதோ இல்லை செயலில் டீல் பண்ணுறதோ இல்லை நம்மளை மாற்றிக்கிறதோ எது வந்தாலும் சரி, எது வந்தாலும் நம்மளுக்கு அங்கே ஸ்கோப் இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டி அது சம்மந்தமான உணர்வுகள் தாட்டை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை ஃப்ரீயாக விட்டுற வேண்டியது தான் அப்படின்றது தான் அங்கே முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது. தேங்க்யூ. இதில் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு பால்ராஜ் ஐயா, அவங்க ஒய்ஃப் கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு கவலைப்படாதீங்க, இது இன்னைக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே முடியாட்டி பகவத் பாதையில ஐயா ஒரு ஆர்டிகிளே எழுதியிருக்காங்க, கணவனும் மனைவி அதை படிச்சு பாருங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல அடுத்த ஞானமுகம் அட்டன் பண்ணிடலாம் அவங்க. நன்றி பால்ராஜ், வெரி வெரி பிராக்டிக்கல் க்வெஸ்சன். பாலமுருகன், மல்லியா மேடம், தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளைங் டு த க்வெஸ்சன், பிராக்டிகல் க்வெஸ்சன். ஏ வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் சார். இப்போ சொல்றல சார், என்ன போராட்டங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறோம் நீ போட்டுட்டீங்க, அதை வந்து சரணாகதி, தான் தானா இருத்தல், சாட்சியா இருத்தல் அப்படின்றத ஒண்ணா சார். புரியல உங்க க்வெஸ்சன் என்ன? என்ன போராட்டங்களுக்கு நம்ம போட்டுருக்கீங்க ஒரு ஸ்லைட்ல, சுதந்திரம் கொடுத்தல் வந்து தீர்வு, சுதந்திரம் கொடுக்கனா நம்ம அமைதியா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இதுதான் வந்து நம்ம சும்மா இருத்தல் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது, இருந்து பார்த்தல், தான் தானா இருங்க அப்படின்னு சொல்றதும் கரெக்டான ஒரு, அதுவும் உண்மைதான் சார். ஆமா, சும்மா இருப்பது இல்ல சரணாகதி, அது ரெண்டுமே இதை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ பேசிக்கலாக சரணாகதியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐ மீன் பக்தி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்பையும் இறைவனிடம் கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறோம். நான் எந்த பொறுப்புமே எடுத்துக்கிறது கிடையாது, இனிமேல் வந்து இது உன்னுடைய இது உடம்பு மனசு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அவ்வளோதான், இது எப்படி டீல் பண்ணிக்கணுமோ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி
நம்ம பொறுப்பு அங்கே கீழே வச்சிடும், நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அதுதான் அங்கே முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஸோ அதே விஷயத்த இங்கே நம்ம வந்து சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி சைக்கலாஜிக்கலாக இப்படி தான் நடக்குது. ஸோ இதில் எதுக்கு நம்ம எதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும், நம்ம பொறுப்பு எடுத்துக்காமையே கரெக்டாக இருக்குது. இப்போ மூச்சு கூட மூச்சு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நான் வந்து இந்த நிமிஷம் எவ்வளோ மூச்சு விட்டேன் அப்படின்னு யோசிக்கிறது யோசிச்சு பண்ணலாம் தேவையில்லை. மூச்சு விடுறது தானாக நடந்துட்டு ஒரு இயக்கம். இதில் நம்ம போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு எடுத்துக்காமல் இருந்தோம்னாவே அந்த சரணாகதி ஸ்டேட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அதை தான் அதை சொல்லுது கரெக்ட். சரி சார், இன்னொரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனாக்கே பாத்தீங்கன்னா தடுப்பூசி மாதிரி வேக்சினேஷன் இது மாதிரி என்ன போராட்டங்களுக்கு நம்ம ஒரு வேக்சினேஷன் மாதிரி முன்னாடி தடுப்பு வேக்சினேஷன் மாதிரியா வேக்சினேஷன் இதுதான் புரிதல் தான் வேக்சின் வச்சுக்கலாம். இந்த புரிதல் தான் அது இப்போ கணவன் மனைவி பிரச்சனையே சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம எப்படி சார் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ரிவென்டிவா இருக்குது எப்படி சார்? எதுல ப்ரிவென்டிவா இருக்கு? ப்ரிவென்டிவா இருக்க தேவையில்லைங்க. இங்க வந்து சுதந்திரம் கொடுக்கறதுனா வந்து எதையோ வந்து தற்காத்து அப்படியே பாதுகாத்து இருந்ததுன்னா அப்புறம் 24 hours பாதுகாத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. சுதந்திரம்னாவே கம்ப்ளீட் ஃப்ரீடம், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தான் சுதந்திரம் இல்லையா. ஏன்னா எப்படி இருந்தாலும் போயிடும், நீங்க அதை வந்து பிடிச்சி நிறுத்துறதுக்கு தேவையே இல்லை. இது வந்து தண்ணியில எழுதுற எழுத்து மாதிரி எழுத எழுத அழிஞ்சு போயிட்டே இருக்கு ஆக்சுவலா. ஸோ உணர்வுகளே அப்படிதான் இருக்கு. நம்ம போராட்டத்தினால நம்ம புரிதல் இல்லாம அதை போராடிட்டு இருக்கிறதுனால அப்படி ஒரு டீல் பண்றதுனால தப்பா டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்க மாதிரி நம்மளுக்கு அப்படி கிரியேட் ஆயிடுது. ஒரு வருத்தமோ கவலையோ நம்மளுக்கு பிடிக்காத உணர்வு வந்து நீடிச்சுட்டே இருக்கிறதுனா நம்ம அதோட இறங்கி போராட ஆரம்பிச்சிடறோம். அந்த போராட்டத்தை கைவிட்டீங்கன்னா தானா மறைஞ்சு போயிடும். அங்க இந்த இவ்வளவு ஆராய்ச்சிகளே தேவையில்லைன்னு புரிஞ்சிடும் நம்மளுக்கே. சரி சார், கடைசியா ஒரு க்வெஸ்சன் சார். இப்போ நீங்க சீக்ரெட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல நிறைய இடத்துல நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்ன சீக்ரெட் எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு பார்த்த மாதிரி அதாவது மனநிலை சம்பந்தப்பட்டது, நீங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. இப்ப காலையில எழுந்துக்கிட்டு பவர் கட் ஆகுது, நீங்க அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. இப்ப உங்க கடன் அப்பனா கடன் இருக்குன்னா கடனை பத்தி திங்க் பண்ணாதீங்க. கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலை இது மாதிரி ஒரு சொல்ற ஒரு வீடியோ சார். ஓகே, ஸோ சிம்பிளாக இப்போ சொல்லணும்னா இப்போ வந்து அது வந்து ஒரு செயலுக்கு ஒரு செயல்முறை மாதிரி ஒரு பயிற்சி மாதிரி இதை பண்ணிட்டு நான் இந்த செயலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களை செயலில் பெட்டராக இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய முடியுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வச்சுக்கலாம். பட் அது அகத்தில் திருப்பினீங்கன்னா அதுவும் போராட்டம் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நீங்கள் காலையில இருந்தோன்னா இதை திங்க் பண்ணுறது, மத்தியானம் இருந்தால் இதை திங்க் பண்ணுறதுன்னு அப்படி நம்ம இஷ்டத்துக்கு இந்த மனசை இது பண்ண முடியாதுல்ல. மனசு வந்து நம்ம பேச்சை கேட்கறது இல்லையே, அதுதான் ஒரு போராட்டத்தையே கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால அகத்தில் அதை திருப்பினீங்கன்னா பிரச்சனை தான். இதை வந்து செயலுக்கு வச்சுக்கலாம் நீங்க. ஓகே, தேங்க்யூ. ஐயா பாலமுருகன் ஐயா, இந்த சீக்ரெட் பற்றி பிரச்சனைகள் ட்ரை பண்ணி பிரச்சனைகள் வந்தவங்க யூடியூப்ல சீக்ரெட் ஸ்ரீ பகவத் சர்ச் பண்ணுங்க, ஒரு 2-3 வீடியோ சின்ன வீடியோவில் கிடைக்கும். ட்ரை பண்ணவங்க பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனை சொல்யூஷனுக்கு ஐயாக்கிட்ட வந்தாங்க. ஏன்னா இந்த சீக்ரெட்னால ஓகே, அது உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு ஐயாக்கிட்ட இருந்தே பதில் கிடைக்கும். இல்லாட்டி உங்க நம்பர் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு அந்த குரூப் போறேன். குரூப் நெக்ஸ்ட் வந்து பிரகாஷ், வாங்க பிரகாஷ். கேள்வி கணைகள் வாங்க. அகத்துல எதுவும் வேலை இல்ல, புறத்துலதான் வேலை இருக்கு. புறத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க. அகத்தை எதுவுமே இன்டர்பிரட் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க அப்படிங்கிறங்க. ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு, உண்மையான சொல்யூஷன் கூட இது. ஆனால் இது தற்கால மனிதர்களுக்கும் மனதின் வயப்பட்ட மனிதர்களுக்கும், எனக்கு 50 வயசுன்னா 50 வருஷமா மனசோட நான் ஐடென்டி பண்ணி வச்சிருக்கேன். என்ன அது சொல்றதுதான் செய்வேன், அது எந்திரின்னு எந்திரிப்பேன், உட்காருன்னு உட்காருவேன், பேசுவேன் அப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஓவரால ஒரே நாள் என்ன விட்டுருங்க, அதை அப்படி விட்டுட்டு புறத்தை செயல் பண்ணுங்கிறது கையில புடிச்சிட்டு இருக்கீங்க, அதை விட்டுருங்கிறீங்க. விட்டா சொல்யூஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த மனது கூடயே நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறேன், மனம்தான் நான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் ஒரே நிமிஷத்துல அதை விடுங்கிறது எவ்விதத்துல புரிதலால் மட்டும் சாத்தியம் அப்படிங்கிறீங்க. ஸோ இது வந்து புரிதலால் கண்டிப்பாக சாத்தியம்தான். என்ன இது வந்து நிறைய பேர் 100 கணக்கான பேர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு எல்லாருமே பெனிஃபிட் இருக்குது அந்த மாதிரி. ஸோ விடுறது அப்படின்னா அதுக்கே நீங்கள் வந்து விடுறது அப்படின்னா நீங்கள் ஏதோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும் அப்படின்னா
இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து ஒரு 10th எக்ஸாம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு முயற்சி, ஏதோ ஒரு முயற்சி இருக்கு, படிச்சு அதுக்கு உண்டான சிலபஸ் எல்லாம் படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு 10th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு முயற்சி இருக்கு. இன்னும் ஒரு +2 எக்ஸாம் எழுதணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சிலபஸ் இல்லையா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி, எக்ஸ்ட்ரா நாலேஜ், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணும். இதே ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா இன்னும் பயங்கரமான கஷ்டம், ரொம்ப ராத்திரி பகலா உழைச்சி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சு இது பண்ணி பாஸ் பண்ணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனையா இருக்கும் போது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையாக முயற்சி ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ அவ்வளோ இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. பட் இப்போ வந்து சப்போஸ் இதே வந்து இப்படி எடுத்து பாருங்க, வந்து ஃபெயில் ஆகணும், இப்போ வந்து ஒரு 10th எக்ஸாம் வந்து எனக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை தெரியல, நான் வந்து ஃபெயில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு 10th எக்ஸாமுக்கு வந்து முயற்சி கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அதே வந்து +2 எக்ஸாம் எழுதும் போது ஃபெயில் ஆகிறதுக்கு முயற்சி கம்மியா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். இல்லை வந்து ஒரு டாக்டர் இது எக்ஸாம் எழுதும் போதுனா அப்போ இன்னும் முயற்சி ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஃபெயில் ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படியா இருக்கு. இல்லையே ஃபெயில் ஆகுறதுனா இப்போ வந்து நீங்க எதுவும் எடுத்தாலும் சரி, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயத்தை கேள்வியை கேட்டாலும் சரி, ஃபெயில் ஆகிறது ரொம்ப ஈஸி தானே, ஏன்னா எனக்கு தெரியலன்னு சொல்ல போறேன் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயன்றதுக்கு தான், அதை தெரிஞ்ச விஷயத்தை பத்தி ஏதோ ஒன்று சாதிக்கணும், அதை வச்சு நான் ஒரு சக்சஸ் ஒரு கோலை அடையணும் அப்படின்றதுக்கு தான் முயற்சி தேவை. எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனையா இது உலகத்திலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கும் எனக்கு சொல்யூஷன் தெரியலன்னு சொல்லிட்டு போக போறேன், சிம்பிள். ஸோ ஃபெயில் ஆறது வந்து, ஸோ இங்க வந்து தோல்வி தான் வந்து நம்ம சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி 50 வருஷமா ஏதோ நினைச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிங்க சொல்றீங்க இல்லையா, ஸோ 50 வருஷமா நினைச்சாலும் என்ன மனசு என் கையில இல்லை இல்லையா. நீங்க 50 வருஷமா பயிற்சி பண்ணி நீங்க அவர் எந்திரி சொல்லும் போது மனசு சொல்லும் போது எந்திரிக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் செயல் சம்பந்தமா சொன்னீங்க, அது சொல்லும் போது எந்திரிக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன்ட்டு. ஸோ செயலுக்கெல்லாம் ஓகே, நம்ம செயலை பத்தி பேசவே கிடையாது, செயல் எப்படி வேணா நம்ம விருப்பம் தான், அது மனசு சொல்ற மாதிரியும் செஞ்சுக்கோங்க சொல்லாத மாதிரியும் செஞ்சுக்கோங்க, நம்ம விருப்பம் அது. ஸோ எண்ணம் உணர்வு நம்ம பிரச்சனையே வந்து சைக்கலாஜிக்கல் தானே, வெளியில வந்து பிரச்சனை வந்து எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பாக்குறது இல்லை இல்லையா, ஒரே பிரச்சனையா இருக்கலாம், ஒரே சிச்சுவேஷன் இருக்கலாம், பட் ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி பாக்குறாங்களே. ஒருத்தர் வந்து பிரச்சனையை ஈஸியா எடுத்துக்கலாம், இன்னொருத்தர் வந்து ரொம்ப டோட்டலா அப்செட் ஆயிடலாம். ஸோ இங்க சைக்கலாஜிக்கல் தான் நம்ம பிரச்சனையே மெயினா, இதைதான் நம்மளுக்கு புரியல, மனசுதான் எப்படி டீல் பண்ணுதுன்னு தெரியல. வெளி விஷயங்களை டீல் பண்றதுக்கு நீங்க மற்ற யாரும் அதுல யாரு அந்த துறையில யாரு எக்ஸ்பர்ட்டோ அவங்ககிட்ட கேட்டு கூட டீல் பண்ணிக்கலாம், இல்ல வேற யாராவது சப்போர்ட் கூட வருவாங்க. வெளியில ஒரு வேலை என்னால பண்ண முடியல அப்படின்னா வேற யாராவது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட சப்போர்ட் பண்ணி வேலையை செய்ய வைக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. சைக்கலாஜிக்கல் தான் நம்மளுக்கு டீல் பண்ண முடியல, ஏன்னா அது வந்து நீங்க மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவோம், என்னோட வருத்தத்தை இன்னொருத்தர் ஃபேஸ் பண்ண முடியாது, என்னுடைய கவலையோ இன்னொருத்தர்கிட்ட சொல்லதான் முடியும், நான் வாயில சொல்ல முடியும், பட் அதை நான் ஃபேஸ் பண்ணுறது நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி டீல் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இங்க ஃபெயிலியர் தோல்வி தான் வந்து இங்க இலக்கே, என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், எண்ணத்தை இது பண்ண வைக்க முடியுமான்னு பார்த்தேன், உணர்வை நீட்டி வச்சுக்க முடியுமான்னு பார்த்தேன், அப்புறம் அது வர வச்சுக்க முடியுமா, உணர்வோட தாக்கத்தை குறைக்க முடியுமா பார்த்தேன், எப்படியுமே பண்ண முடியல அப்படின்னு தானே பார்த்தோம். ஸோ பண்ண முடியலன்னு கைவிட்டுட்டா போதும், அந்த முயற்சி தான் பிரச்சனையே. ஸோ இங்க 50 வயசு ஆனாலும் சரி, திருப்பியும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டேன் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் என்னால முயற்சி பண்ண முடியாது, சோ முயற்சி பண்ண தேவையில்லை, என்னால பண்ணாலும் முடியாது, தோத்து தான் போவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அவரு. சோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரணும், அவ்வளவுதான். ஓகே, வெங்கடேஷ் குப்தா அவரு, ஐயா நீங்க பேசலாம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். பாபுலா சார் என்ன நீங்க கோஹோஸ்ட் பண்ணுங்களேன், நான் பண்ணிடலாம்ல. வெங்கடேஷ் குப்தா நீங்க ஆன் பண்ணிட்டு பேசுங்க. அந்த சீக்ரெட் பத்திய வீடியோ இந்த ஞானம் 3 குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஹலோ, கேக்குறீங்களா? ஆ, கேக்குது சார். ஐயா, இப்ப முரண்பட்ட எண்ணங்கள் செயல் வரும்போது அது பிரச்சனையா வருது, அது எப்படி ஹேண்டில் பண்றது? முரண்பட்ட எண்ணங்கள் செயலுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணுதா? அதில் முரண்பட்ட எண்ணங்கள் இரு சேரும்போது அது வந்து வேறொரு பிரச்சனையாக வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எப்படி சொல்லலாம், இப்போ இந்த சப்ஜெக்ட் தான் நானும் வரேன், நான் இரண்டு பேருக்கு வரக்கட்டும் இருக்கக்கூடிய எண்ணம் வேற வேறையாக இருக்கு, ஆனால் செயல் வரும்போது அதே பிரச்சனைகள் வருது, அது குறிப்பாக சண்டையாக மாறுது, அது எவ்வாறு ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, அதான் அது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா,
பிரச்சனை வந்து சைக்கலாஜிக்கல் தான் மெயினா. வெளியில செயல் வந்து ஈஸியா நீங்க மத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணி அட்வைஸ் கேட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சைக்கலாஜிக்கலா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தான் நமக்கு தெரியல அப்படின்றதுக்காக சொன்னேன். சோ இங்க முரண்பாடு வரட்டும், அதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, மனசு வந்து நம்ம கையில கிடையாது, நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. நீங்க முரண்பாடு வேணாம்னா நிறுத்துறதுக்கும், முரண்பாடு இப்ப வச்சுக்கலாம் அப்படின்னா அது வரத்து கிரியேட் பண்றதுக்கும் நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம பேச்சு அது கேட்கறது கிடையாது. அது இஷ்டத்துக்கு அதுவா ஒரு தாட்டை கிரியேட் பண்ணுது, உணர்வை கிரியேட் பண்ணுது. அந்த போராட்டமுமே உங்களை மீறி வரது தானே. நீங்க சொல்ற அந்த முரண்பாடு கூட ஆல்ரெடி வச்சிருந்த கருத்துக்களா வச்சு நீங்களே முரண்படுறீங்க. நீங்க முரண்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க, நாளைல இருந்து நான் முரண்பட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க. உடனே முரண்பாடு நின்றுடுதா? இல்ல இல்லையா, அதுவுமே உங்களை மீறி தான் வருது. சோ உங்களை மீறி நடக்கிற எந்த விஷயத்துக்குமே நம்ம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம முடிவுக்கு வரோம். நீங்களா பண்ற விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்பு. உங்களை மீறி எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு அது பொறுப்பு எடுத்துக்க தேவையில்லை. இன்னும் சிம்பிளா ஒரு இது வச்சுக்கணும்னா, இப்ப பாசிட்டிவா, இப்ப யாருமே வந்து எனக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் தான் வேணும்னு நினைப்பேன், எனக்கு வருத்தம் வேணும், முரண்பாடு வேணும், கவலை வேணும்ட்டு யாருமே சொல்ல போறதில்லை இல்லையா. எல்லாருமே சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும் தான் சொல்லுவோம். சோ அப்போ ஒரு முரண்பாடு வருது, ஒரு வருத்தம் வருது, கவலை வருது அப்படின்னாவே அப்ப கண்டிப்பா அதை நீங்களா பண்ணல, நீங்களா விரும்பி கேட்ட விஷயம் இல்ல. நீங்க விரும்பினாலும் உங்களை மீறி நடக்கிற ஏதோ விஷயம் தான் கிரியேட் பண்ணுது அப்போ இல்லையா. ஒரு நெகட்டிவ் விஷயம் வருதுனாவே நீங்க பண்ணல அப்போ அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாவே போதும், அவ்வளவுதான். அப்ப நானா கிரியேட் பண்றது கிடையாது, என்னோட கையில இல்ல அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியை விட்டுட்டீங்கன்னா போதும். முயற்சி தான் பிரச்சனையே கிரியேட் பண்ணுது. மத்தபடி அந்த வருத்தம் வந்து சின்ன, ரொம்ப சாதாரண ஒரு கொசு கடிக்கிற லெவல்ல தான் இருக்கு. அந்த முயற்சி பண்ணி பண்ணி அதை பெருசாக்கி ஒரு பாம்பு கடிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையா நம்ம கிரியேட் பண்றது நம்மளுடைய முயற்சி தான். அந்த முயற்சி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா சாதாரண ஒரு கொசு கடிச்சிட்டு போன மாதிரி அத பிரச்சனை அவ்வளவு சின்னதாயிடும். சோ அதுதான் நம்ம பார்க்கணும் இங்க. நன்றி ஐயா, நன்றி. தேங்க் யூ சார். மீனாட்சி சங்கர் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கோம், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார், செஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு என்னுடைய புரிதல் பத்தி நான் சொல்றேன், இது கரெக்டான்னு சொல்லுங்க. ஒரு குழந்தைய, டீனேஜ் குழந்தைய வீட்டுல ஹேண்டில் பண்ணும் போது ஒவ்வொரு அனுபவம் எப்படி இருக்கும்னா, ஜென்ரலி நம்மளோட ஒப்பீனியன் என்னன்னா, மை காட் பயங்கர கான்ஃபிளிக்ட், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் செஷனுக்கு அப்புறம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதே குழந்தைகிட்ட டிசிப்ளின் இருக்கிறதே அந்த அனுபவம் போது நம்ம என்ன பண்றோம், கோச்சுக்கிட்டு சில சொல்றோம், இல்ல சில சமயங்கள்ல அன்பா சொல்றோம், இனிமையா சொல்றோம். ஸோ நம்மளோட இன்டராக்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸஸே வேற வேற இருக்கு அந்த குழந்தையோட. அப்படின்னா ஒவ்வொரு அனுபவத்திலையும் நாங்கிறதே ரீடிஃபைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ நாங்கிறது இதுதான் அப்படின்னு நான் பிடிச்சி வச்சிருந்தாதான், அப்போ எப்போ இந்த பாஸ் கிட்டேயோ இல்லை குழந்தைகிட்டேயோ இன்டராக்ஷன்ஸ் இருக்கிறதையெல்லாம் எனக்கு கான்ஃப்ளிக்ட் வருங்கிற எண்ணம் வரும். அதுக்கு பதிலாக இந்த இன்டராக்ஷன், இந்த அனுபவத்தில் எனக்கு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு நான் நினச்சி, சரி இது ஒரு காரணமாக ஏற்படுறது, கோவம் வந்து குழந்தைக்கு டிசிப்ளின் பண்ணித்தான் ஆகணும், அதனால எனக்கு கோவம் வருது. அடுத்த செகண்டே வேற ஏதோ கேட்கறது, பசிக்கிறதுன்னு சொல்றது, நான் சமைச்சு கொடுக்குறேன், அப்போ அன்பாக தான் செய்கிறேன். அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே தான் நான் வந்து லிபரேட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ டூ தட் இட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. அப்போ ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப சுலபமாயிடும். ஏன்னா ஒரு ஒரு அனுபவத்தை தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர, நாட் ஃபிக்ஸ்ட் ஆன் This is me, இதுதான் நான் அப்படின்னு எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? ஆமா, ஆக்சுவலா ரெண்டு விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு வந்து ஆமா, நான்றது ஐ திங்க் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் யார் பத்தி. ஸோ நான்றது பிடிச்சி வச்சுக்கிற ஒரு அனுபவமோ ஒரு விஷயமோ கிடையாது. நானுன்றதும் இந்த எண்ணத்தோட, எண்ணம் எப்படி தோன்றி மறைஞ்சிட்டே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம கையிலேயே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த எண்ணத்தோடயே சேர்ந்து நானும் உருவாகுது, திருப்பி மறையும் செய்யுது ஒவ்வொரு நொடியும். நீங்க சொல்ற மாதிரி அந்த கோவப்படுற டைம்ல கோவம் வருது, அடுத்த டைம்லயே அன்பு வந்துடுதுன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி தான் அந்த நானும் மாறிட்டே தான் இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா அந்த நான்றதோட நம்ம பிடிச்சி வச்சுக்க வேணாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த அனுபவத்தை கூட நீங்க பார்க்கணுன்ற மாதிரி சொல்றீங்க, அது நீங்க அந்த அர்த்தத்தை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தான். பார்க்கணும்னா அங்க எதுவும் நீ பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த அனுபவத்தை யூஸ் பண்ணி செயலுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். நீங்க கோவம் வந்ததுன்னா ஆமா, கோவம் வர்றது கரெக்ட், இந்த இடத்துல வந்து அவங்களை திட்டணும், ஏதோ ஒரு சரி நெறிப்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தைய சரி பண்ணணும்னா அந்த கோவத்தை யூஸ் பண்ணி பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி அது வருதே இல்லை வந்ததோ வரலையோ, அதை உட்காந்து அங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ற வேலையே நம்மளுக்கு கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா செயலுக்கு மட்டும் வச்சுட்டாவே போதும். தேங்க்யூ. கார்த்திகேயன் ஈரோடு ஐயா வாங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். சார் நைஸ் எக்ஸ்பிளனேஷன் சார். சார் எனக்கு ஒரு கேள்வி இந்த நேரத்தில் என்னன்னா, எனக்கு தேவையில்லாத ஒரு எண்ணம் வருதுங்க சார், அந்த உடனே என்னன்னா இமீடியட்டா எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் மாதிரி ஆயிருக்கு, ஒரு உணர்வு வரும். என்னன்னா புரிதலுக்கு அப்புறமும் அந்த எண்ணம் வந்தாலும் அந்த நர்வஸ்னஸ் வந்துகிட்டேதான் இருக்குமா சார்? சரி ஓகே. சோ அந்த நர்வஸ்னஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆமா, இது என்னன்னா இப்ப எனக்கு இப்போ ஒரு
இப்போ நான் அந்த செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், டக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்த உடனே எனக்கு ஒரு, நான் திங்கிங் எடுத்துக்காததுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் மாதிரி வருது. அதுக்கப்புறம் என்னன்னா அது அப்படிதான் இயற்கையை வரும் அப்படின்ட்டு நம்ம விட்டுறோம். விட்டாலுமே திருப்பி திருப்பி அந்த எண்ணம் புரிதலுக்கு அப்புறமும் அந்த எண்ணம் வரும்போது அந்த நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. இது வந்து குறையுமா இல்லையா? இல்ல ஓகே, அதான் இது வந்து எப்படின்னா, இது ரொம்ப நாளா நீங்க அது அதை பற்றி பிடிச்சி அதோட போராடிட்டு இருக்கிறதுனால ஏதாவது உடம்புலயும் அதுக்கு உண்டான, எனிவே எந்த எண்ணம் உணர்வு கூட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. ஒரு வருத்தம் வருதுனாலும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள ஏற்படும்ல, அந்த ஒரு உணர்வு ஏற்படும்ல. ஸோ எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ உடம்போட சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அதனால அதை ரொம்ப நாளா போராடிட்டு அதுவே ஒரு ரொம்ப ஒரு பழக்கமாயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதை அப்படியே வந்திருக்கும். ஸோ அதையுமே ஃப்ரீயா விட்டுருங்க. அந்த எண்ணம் வருது, அந்த உணர்வு அந்த நர்வஸ்னஸ் போயிடணும் அப்படின்னு நினைக்கிற அது மேல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா திருப்பியும் அதுவுமே ஒரு போராட்டம் ஆயிடலாம். நர்வஸ்னஸ் ஏன் போக மாட்டேங்குது, ஏன் போக மாட்டேங்குதுன்னு உட்காந்து அதோட சண்டை பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி தேவையில்லை. அது நர்வஸ்னஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அந்த எண்ணம் வந்தாலும் சரி அப்படின்ட்டு அதை கொஞ்சம் ஃப்ரீயா சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது அதுவுமே நகர்ந்து போக அனுமதிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த அந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அதை கல் வச்சு இருக்கிற மாதிரி தான். நீங்க எவ்வளவுக்கு அவ்வளவு தடை போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது இன்னும் பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஃப்ரீயா விட்டீங்கன்னா அது ஃப்ரீயா போகும். ஸோ அதனால இந்த நர்வஸ்னஸ் கூட பரவாயில்ல, அது கூட இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஃப்ரீ ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னாவே அதுவே கொஞ்சம் ஈஸி ஈஸியா இருக்கும். காலப்போக்குல மறையும் பொழுது மட்டும்தான் இந்த அதுக்குண்டான உணர்வுகளும் மறையும். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். தேங்க்யூ சார். மல்லிகா பத்மினி மேடம் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்க நீங்க பேசலாம். சார் அதுதான் சார், இந்த பால்ராஜ் சார் கேட்டார் இல்லையா மனைவியோட, இது கூட வந்து எப்படின்னா நம்ம தாட்ல இருந்து எடுத்துன்னு வரோம். உதாரணமா இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் என்ன அப்ரிசியேட்டே பண்றது இல்லைன்னு மனைவி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மனசுல பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் பாராட்டினா கூட அவர் ஏதோ ஒரு காரணம் சாதிக்கிறதுக்காக பாராட்டுறாரோ அப்படின்னு தோணும் இல்லையா. அதனால அந்த தாட்ல இருந்து நம்ம திங்கிங் கொண்டு வந்தாத ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த நிமிஷத்துக்கு அணுகணும், அதை திங்கிங்க்கு கொண்டு வரக்கூடாது, அது தாட்லயே விட்டுடணும். அவர் ஏற்கனவே எனக்கு அவர் வந்து என்ன பாராட்டலன்ற எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருக்கு, அதை வந்து இந்த 100 தடவை பாராட்டும் போது அந்த அதை திங்கிங் கொண்டு வரக்கூடாது, அதை செயல கொண்டு வரக்கூடாது. அந்தந்த நிமிஷத்துக்கு அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பால்ராஜ் சார் சொல்றாரு மனைவியோட வாழணும்னு அவருக்கு விருப்பம் இருக்கு, அவங்க மனைவிக்கும் விருப்பம் இருக்கு, அதனாலதான் அவர் செயல்பாடுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாரு. அப்போ அது அது பேஸ் வந்து அந்த மாதிரி நம்ம தாட்ல இருந்து திங்கிக்கு கொண்டு வராம இருந்து அந்தந்த இஷ்யூவை பார்த்தாலே பல பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற மாதிரி, இந்த தாட் திங்கிங் வச்சே நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். நன்றி நன்றி. நினைக்கிறேன் ஓகே. ஸோ இதுதான் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஒரே ஒரு ஐ திங்க் அடுத்த ஒரே ஒரு விஷயம் வந்து, ஸோ இந்த புரிதல் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் ஒரு முக்கியமாக சில பேருக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதனால என்ன விஷயம் எனக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒன்றுமே பெரிய வித்தியாசம் கிடையாது. புரிதலுக்கு முன்னாடி என்னன்னா இந்த எமோஷ்னல் பேகேஜ், இந்த எமோஷன் எண்ணம், இந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த உணர்வு வரக்கூடாது, இப்படி இருக்கணும், என்னோட மனசு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு நிறைய கருத்துக்கள் வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மூட்டை மாதிரி தூக்கி சுமந்துட்டே போய் நம்ம செயலையும் சேர்த்து செய்யற மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம செயலை சரியா செய்ய முடியாது. ஏன்னா ஒரு ஒரு இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு முதுகுல ஒரு வெயிட்டை சுமந்துட்டே நீங்க ஒரு செயலை செய்யணும்னா ஃப்ரீயா செய்ய முடியாது. ஸோ நம்ம இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த புரிதலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பொறுப்புமே தேவையில்லை, இந்த எண்ணம் உணர்வு சம்பந்தமா எந்த பொறுப்புமே நம்ம தலையில சுமக்க தேவையில்லை, அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா இயற்கையாவே அதுவே மறைஞ்சி போயிடும், அதுவே தோன்றி அதுவே மறையிற விஷயம். இங்க நம்மளுக்கு பொறுப்பே தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீயா புரிதலுக்கு அப்புறம் என்ன எப்படி நடக்குது அப்படின்னா ஃப்ரீயா அந்த 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 வெயிட் எல்லாம் தூக்காம பேகேஜ் அந்த பாரம் எல்லாம் இது எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நம்ம ஃப்ரீயா நம்ம வேலையை செய்ய முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன இப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிறமோ அந்த மாதிரி செயல்படுத்த முடியும். அதுதான் வந்து முக்கியமான வித்தியாசம். ஸோ பட் புரிதலுக்கு பின்னாடியும் வந்து அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையில எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணர்வோ எண்ணமோ ஃபீலிங் தாட் எல்லாம் வரதான் செய்யும்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து நம்மளை பாதிக்க செய்யாது. ஏன்னா நம்ம எப்போ அதோட எதோட அதோட பொறுப்பெடுத்து நம்ம போராட ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் வந்து அதோட வீரியமே ஜாஸ்தியாகுது. இல்லாட்டி ரொம்ப ஏதோ 10% பிரச்சனையை நம்ம 100% பிரச்சனையாக பெருசாக மாற்றி விட்டுறோம். அதை சாதாரணமாக விட்டுட்டிங்கனாவே தானாக தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தாது. சும்மா ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வந்துட்டு போகும். அதாவது ஒரு இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா எப்படி ஒரு ரெட் லைட் உடனே ஒரு லைட் எரியுதுன்னா அதை இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிக்கணும். ஐயோ ரெட் லைட் எரிஞ்சிச்சே உடனே அந்த லைட்டை போட்டு உடைக்கிறேன் இந்த லைட்டே நாளையிலேருந்து தூக்கிடுறேன் அப்படின்னா வேஸ்ட். அப்புறம் ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அதோட அதோட வேலை என்னென்னா ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா சொல்லணும், லோ வோல்டேஜ் வந்ததுன்னா இன்னொரு லைட் எரியும். ஸோ அதை வச்சு நம்ம செயலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அது ஹை வோல்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எத்தனை என்ன பண்ணணும், இப்போது ஏதாவது அந்த ட்ரிப்பர்லாம் இருக்கும், ஏதாவது அந்த சுவிட்சை மாற்றுறது ஏதோ பண்ணணும், வேறு ஃபேஸ்க்கு மாற்றுறதோ என்ன பண்ணணுமோ அதை செயலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி மனசுன்றது அந்த மாதிரி ஒரு கருவி தான். ஸோ மனசு வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் வெளியில் என்ன நடக்குதோ. நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா இன்பமான ஒரு உணர்வு, சந்தோஷமான உணர்வு கொடுக்கும். மோசமான விஷயங்கள் நடந்ததுன்னா மோசமான உணர்வு, நெகட்டிவ் விஷயங்கள்லாம் கொடுக்கும். அது வெளியில் என்ன இருக்குன்றத சொல்லுது அவ்வளோதான். அதுக்காக மனசை போட்டு அடிக்கிறது வேஸ்ட்டு. மனசு வந்து ஒரு கருவி மாதிரி காமிக்குது, அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எது வேணுமோ பண்ணிக்கலாம். இது பஃபே மாதிரி தான். பஃபேல இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கையில எடுத்து சாப்பிட வேணாம், அவ்வளவுதான். நீங்க அதை விட்டுட்டு இந்த சாப்பாடு ஏன் வச்சிருக்கீங்க இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு அப்படின்னு நம்ம உட்காந்து அதை பண்ற தேவையே இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மிச்சது நீங்க சும்மா இருந்தீங்கன்னாவே அதுவா வேணும்னா மத்தவங்க எடுத்து சாப்பிட்டுக்காங்க, இல்ல அது பாட்டுக்கு எடுத்து வச்சிருவாங்க இல்லையா முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த மாதிரி தான். இப்ப அப்படிதான் விஷயம் இருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து அகம்புறம்ன்றது ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக. ஸோ அகம்ன்றது வந்து நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மட்டுமே இப்போ வந்து அகமில் நான் திங்க் பண்ணுறேன், ஏதோ ஒரு எண்ணம் வருது, ஒரு உணர்வு வருது எனக்குள்ளே அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்லஸ் அதை நான் ரியாக்ட் பண்ணவோ இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணவோ செஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு மட்டுமே தெரிகிற விஷயங்கள் இதெல்லாம் இந்த உணர்வுகள் எண்ணங்கள் அதை தான் வந்து அகத்தில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது சம்மந்தமாக தான் நம்மளுக்கு வேலை எதுவும் இல்லை, அதை போய் நம்ம மேனேஜ் பண்ண டீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி புறத்தில் நான் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் இல்லை செயல் செய்கிறேன் எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து புறம். எதுவுமே எந்த செயல் செஞ்சாலும் சரி அதெல்லாம் வந்து புறம் சம்மந்தமான விஷயம். ஸோ அதில் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி டீல் பண்ணிக்கலாம். அகத்தில் தான் அகம் சம்மந்தமாக தான் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா அது அதுவாக சீரமைச்சிக்கும். அந்த மாதிரி ஒரு இயக்கம் தான், ஒரு நேச்சுரல் இயக்கமாக தான் இருக்குது அப்படின்னு தான் பார்த்தோம் இத்தனை நேரம். ஸோ அந்த ஒரு அண்டர் கிளாரிட்டிக்காக சொல்லணும். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசுங்க. ஹலோ. எஸ் சார். ஹலோ ஹலோ. கேக்குது சார். கேக்குதுங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு எந்த செய்தியும் என் மனம் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை, உடனே மறந்து விடுகிறது. எனக்கு பிடிக்காதது எதையாவது சொன்னால் உடனே கோபம் மறைந்து விடுகிறது. இதற்கு பதில் என்னையா? ஓகே. ஸோ இதுக்கும் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அகம்புறம் இப்போதான் பேசணும் இல்லையா. ஸோ இந்த இதில் அகத்தில் வர எண்ணம் உணர்ச்சி கோபம் வருதோ பிடிக்காத உணர்வு வருதோ எது வேணால் வந்துட்டு போட்டோம், அதை நம்ம எதுவும் டீல் பண்ண முடியாது. அது சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒன்று ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதை நம்ம எதுவுமே பண்ணவும் முடியாது. நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணும். பட் அதுக்காக செயலில் ஏதாவது டீல் பண்ணிக்க முடியுமா? செயலில் ஏதாவது மாற்றிக்க முடியுமா? அதில் ஸ்கோப் இருக்குது, எனக்கு செயலை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னா அது தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம உணர்வுகளில் தான் எதுவும் பண்ண முடியாது. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே சார், நன்றி. வாழ்க வளமுடன். வாங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். கார்த்திகேயன் ஈரோடு. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சார் ஆனந்த் சார், இப்ப இந்த செஷன்ல தொடர்ந்து ஒரு கேள்வி சார், அகம்புறம் தான். ஹலோ. கேளுங்க சார். என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ அது சம்பந்தமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அந்த எண்ண உணர்வுகள் ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ரெகுலரா செய்ய வேண்டிய வேலையில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய எண்ண உணர்வுகள் ஓட்டம் கம்மியா இருக்கு.
இப்ப வந்து வீட்டுல இருக்கனால சார் இப்ப என்னன்னா இப்ப வீட்டுல எந்த வேலையுமே இல்ல, காலையில ஒரு 2 hours ஒர்க் இருக்கு, பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 hours வீட்டுலதான் சும்மா தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ன உணர்வுகள் ஓட்டம் வந்துகிட்டே இருக்கு. இந்த 4 hours சும்மா இருக்கேன் அப்படின்னா எனக்கு செயல்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா அந்த 4 hours ஃப்ரீ ஃப்ளோல விட்டுக்கிட்டே இருக்கவே முடியலீங்களே. ஓகே, நல்ல கேள்வி ஆக்சுவலா. ஓகே, யாராவது ஓகே, ஸோ நீங்கள் வந்து விட்டுக்கிட்டே இருக்க முடியலையேனா விட்டுக்கிறத ஏதோ ஒரு ஆக்ஷன் மாதிரி சொல்கிறீங்க திருப்பியும் இல்லையா, நான் விட முடியலையே அப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் என்னால் பண்ண முடியல அப்படின்னா தான் வந்து இது என்னால் பண்ண முடியல. சுதந்திரமாக விட்டுறேன், ஆனால் இருந்தாலும் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் திங்கிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதான், ஸோ இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, உங்களை மீறி எது நடந்தாலுமே திங்கிங்கே நடந்தாலுமே அதுக்குமே நம்ம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லையா, நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு மட்டும்தான் பொறுப்பெடுத்துக்க முடியும். உங்களை மீறி எது நடந்தாலும் சரி, திங்கிங் தாட்டு நீங்க என்ன பேர்லாம் வச்சுக்கிறீங்களோ என்ன நடந்தாலுமே உங்களை மீறி என்னலாம் நடக்குதோ அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை, செயல மட்டும்தான் பொறுப்பெடுத்துக்க முடியும். அதை மற்றபடி உணர்வு எண்ணம் சம்பந்தமா உங்களை மீறி என்ன நடந்தாலுமே சரி அதுக்கு நீங்க விட்டீங்கன்னு சொல்லிட்டு அது திருப்பியும் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை இல்லையா, அதுக்கும் நம்மளை மீறி தான் நடக்குது. இப்போ நான் வேணும்னாவே விரும்பி அதை வச்சுக்கிறேன், நான் விட்டுட்டேன் தான் நீங்க சொல்ற மாதிரி நான் விட்டுட்டேன் தான் எல்லாத்தையும், ஆனாலும் திரும்ப வருதுன்னா அப்ப என்ன மீறி தானே வருது, அப்ப நான் அதுக்கு பொறுப்பு. அதான் வீட்டுல எல்லாருமே இதேதான் சொல்லிட்டு, நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன், அவங்களும் இதேதான், என்ன வீட்டுல இருக்க முடியல, போர் அடிக்குது, பயங்கரமா எனக்கு நர்வஸா இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நானும் இதேதான் சொல்றேன், எது வந்தாலும் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்றேன். இந்த வேலை புறத்துல வேலை இல்லாத சமயத்துல வந்து உங்களுக்கே அதோட இது புரியும். இந்த ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஹேண்டில் பண்ணாவே ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா ஏதோ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்ற அர்த்தம் தான் அதுக்கு பின்னாடி வருது, மறைமுகமா அதுதான் கேக்குறீங்க ஆக்சுவலா. ஸோ இங்கே சக்ஸஸ் கிடையாது இல்லையா, நான் தோத்து போயிட்டேன் என்னால் முடியாதுன்னு தான் சொல்கிறேன். நான் இங்கே போர் அடிக்குதுன்னா ஆமாம் எனக்கு போர் அடிக்குது, அதை சம்மந்தமாக எனக்கு செய்ய ஒன்றும் சொல்யூஷனே கிடையாது, என்னால் முடியாது, நான் தோத்து தானே போவேன், போர் அடிக்கிறதுக்கு எப்படியாவது நிறுத்தணும்னு சொன்னால் கூட அது பண்ணாலும் நான் தோத்து தானே போவேன் அப்படின்னு தானே சொல்கிறோம் இங்கே. ஸோ அதனால் போர் அடிக்கிறது சம்மந்தமாக நீங்கள் அதை போரை நிறுத்தணுன்றது கிடையாது, இந்த போர் அடிக்கிறது சம்மந்தமாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஸோ அந்த பாயிண்ட் தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நீங்க பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த இப்ப நடந்த கிளாஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப தெளிவுபட்டிருக்கேன் சார். உண்மையிலேயே இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க குமார் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து முக்கியமா இந்த லாக்டவுன்ல தான் சார் என்னுடைய உடம்பு ரொம்ப பாதிக்கும். இப்ப நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பேன், எனக்கு இயற்கை நடக்கிற விஷயம் கூட அதை பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு. சும்மா எனக்கு இருக்க மனம் வந்து என்னோட உடம்பு வந்து இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்றது ரொம்ப கவலைப்பட்டுது. இதனால நைட்ல தூக்கம் எவ்வளவு தானே கேட்டிருக்கு. நான் வந்து என் தூக்கம் போனா போது என் மனைவி தூக்கம் சேர்த்து நான் அவங்களை கஷ்டப்படுத்திருக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம நடக்கிறது நம்ம மனசு வந்து நீ இப்படி ஆயிடுவே அப்படி ஆயிடுவேன்றது ஏதோ சொல்லிட்டே இருக்குது பாருங்க. அதை வந்து எனக்கு விட்டுட்டு வரத்துக்கு முடியல. அது அடுத்த செகண்ட்ல வந்து என் மனசு வேற 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 கஷ்டத்தை உண்டாக்கினே இருக்கும். இப்ப நீங்க அந்த கிளாஸ்ல வந்து அந்த மனசு சொல்றத பேச்சு நீங்க கேட்காத, அது ஒரு பொருட்டா நினைக்காதீங்க, அதை விட்டுடுங்க. அதை விட்டுட்டு நீங்க வேற வேலையை பாருங்க சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க பாருங்க. அதுல இருந்து ஒரு அந்த கல்லை சுமந்து ஒரு இது போட்டு பாருங்க ஸ்லைடு, கல்லை சுமந்து போறது பதில் அதை விட்டுட்டா நீங்க ஒரு ஃப்ரீ பேடா போய் பாருங்க. அந்த மாதிரி இப்ப ஃபீல் ஆகுது சார் எனக்கு. உண்மையில நேத்தெல்லாம் நல்லா தூங்கினா நல்லா ஒரு எஃபெக்டா இருந்துச்சு சார் கிளாஸ். ரொம்ப அருமை. சூப்பர் சார், தேங்க் யூ. ஓகே, சிபிஆர்சி தாம்பரம் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. அப்படியா? ஓகே ஓகே, சரி. இப்போ 12:15 ஆயிடுச்சு இல்ல, வேணும்னா இது பண்ணிக்கலாம். எப்படி? ஓகே, இது இவங்க வந்திருக்காங்க. இல்ல வந்திருக்காங்க, சரி. மும்பை அம்மா வந்திருக்காங்க. அட்மிட் பண்ணிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். அந்த ப்ரீவியஸ் பார்ட்டிசிபென்ட் என்ன சொன்னாருனாக்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து போர் அடிக்கிறது ஆர் இஸ் ஃபீலிங் அன்இசி ஆர் வாட் எவர் இட் மேபி, அதை நீங்க சொல்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ரியல் லைஃப் சிச்சுவேஷன் ஆல்சோ ஆர் எனி அதர் சிச்சுவேஷன்,
When you are totally accepting is a surrender, then automatically solutions come, sir. Correct. ஆமா அததான் நம்மளும் சொல்றோம். சோ அதுல டீல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அது எப்படி இருந்தாலும் என்னால டீல் பண்ண முடியாது அப்படின்னு ஏத்துக்குவாங்க. அதாவது அகம் சம்பந்தமா உணர்வுகள் சம்பந்தமா அப்படி பண்ணா அதுவே செட்ரேட் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்றோம். கரெக்ட். அது சம் சொல்யூஷன் யூ டெஃபினெட்லி கெட் இட். ஐ மீன் யூ கெட் அ பாத் ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி சம்திங் இஸ் ஏபிள் டு சீ அப்போ பண்ணலாம் அப்படின்னு லாக்டவுன்ல யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ஒரு டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு மியூசிக்கோ ஏதாவது ஒரு ஸ்டோரி புக் செய்ய தனியா ஒரு ஒன் பர்டிகுலர் ஆத்தர் யூ கேன் சர்ச் ஆக்சுவலி யூ கேன் சர்ச் சம்திங் ரைட் டவுன் சம்திங் அபவுட் ஒன் பர்டிகுலர் ஆத்தர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லிட்ரேச்சர் ஆர் எனி அதர் திங் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட வந்து நம்மளுக்குள்ளேயே தேடி பார்த்துக்கலாம் அப்போ ஒரு கிடைக்கும் ஒரு சொல்யூஷன் அதன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ தாட் தட் ஐ வில் ஷேர் ஷூர் தேங்க் யூ மேடம் நெக்ஸ்ட் விமலா சி சிவராமன் நான் மியூட் பண்ணிருக்கேன் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சார் இப்போ நேத்துல இருந்து இவங்க நம்ம பார்த்தது என்னன்னா ஒரு ஒரு எண்ணத்துக்கும் உணர்வு அதெல்லாம் வந்து ஒரு செகண்ட்ல 1/60th ஆஃப் எ செகண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு மேல அதுக்கு இல்ல அப்போ அப்போ வந்து அடுத்த உணர்வுங்கிறது வேற உணர்வு தான் இல்லையா அந்த உணர்வு கண்டினியூ ஆக போறது இல்ல கரெக்ட் போயிடும் பட் அதை சும்மா இல்லாம நம்ம அதை பிடிச்சி ஏதோ பண்ணணும்ன்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு அப்படி ஒரு பழக்கப்பட்டதுனால உடனே அதை பிடிச்சி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த உணர்வு வரக்கூடாது எனக்கு நான் இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது இந்த டைம்ல ஏன் மனசு இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறது எல்லாமே அதோட போராடுறது தான் ஸோ போராடினீங்கன்னா அதை பிடிச்சி வச்சுட்டு தானே போராட முடியும் இப்போ யார்கிட்டயோ ஒரு சண்டை போடுறீங்கன்னா அந்த ஆளே கிளம்பி போயிட்டாருன்னா எப்படி சண்டை போடுவீங்க அந்த ஆளு பக்கத்துல இருந்தா தானே சண்டை போடுவீங்க அந்த மாதிரிதான் இந்த எண்ணத்தை நீங்க திருப்பியும் பிடிச்சி வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் மெமரியில பிடிச்சி வச்சுட்டு திருப்பியும் அந்த எண்ணத்தை திருப்பி திருப்பியும் அதையே மெமரியிலேயே ரினியூ பண்ணிட்டே பிடிச்சி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஸோ அப்போ எண்ணம் நம்ம கூடயே தங்கிடுற மாதிரி ஆயிடுது அந்த உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு எண்ணமோ வருத்தமோ வச்சுக்கோங்களேன் அது அதை பிடிச்சி வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஸோ அது நம்ம கூடயே தங்கி இன்னும் வருத்தம் நிறைய நேரம் நீடிக்கிற மாதிரி ஆயிடுது அதான் கேட்கறேன் அதை வந்து அவ்வளோ ஒரு மைன்யூட் ஃபிராக்ஷன்லயே அது போறதுக்குள்ள நம்ம ஹோல்ட் பண்ணிடுறோங்கிறீங்களா பிஃபோர் யூ பிஃபோர் இட் மூவ்ஸ் டு தி நெக்ஸ்ட் தாட் நம்ம அதை பிடிச்சு நிடுறோம் அவ்வளோ ஏன்னா நீங்க சொன்னதுபடி பார்த்தா ஒரு எண்ணங்கிறது வந்து ஒரு இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா எண்ணங்கள் வரும் அதுல எதெல்லாம் முக்கியமா இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு கவனத்துல வரும் சோ நம்ம என்ன பண்றோம்னா அது போய் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட அதை இமேஜின் பண்ணி இப்படி ஒரு வருத்தம் எனக்கு வந்துருச்சே அப்படின்னு நினைச்சுதான் கவலைப்படுறோம் நிறைய தடவை அது வருத்தம் முடிஞ்சும் போயிடும் அது திருப்பியும் அதை வந்துருச்சேன்னு நினைச்சு திருப்பியும் அதை உள்ள கூப்பிட்டு வச்சு அதை உட்காந்து போராடிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி கூட ஆயிடும் அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வருத்தத்தோடயோ ஒரு பயத்தோடயோ டிராவல் பண்ணும்போது வேற எந்த எண்ணமே வராதா திருப்பி திருப்பி நமக்கு அது சம்பந்தப்பட்ட எண்ணம் மட்டும் தான் வந்துட்டு இருக்குமா எதுவுமே வரலாம் நம்ம கையில இல்ல கிடையாது இல்ல இல்ல அது சம்பந்தமா இன்னொரு பிரான்ச் அங்கிருந்து ஒரு பிரான்ச் ஆகி இன்னொரு வருத்தத்துல இருந்து இன்னொரு சின்ன பிரான்ச் ஆகி அங்கிருந்து வேற ஏதாவது எண்ணம் வரும் இல்ல வேற ஆட்டோமேட்டிக்கா வரதுதான் இல்லையா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் உள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக் தான் சோ அதான் கேக்குறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கே ஒரு ஃபிராக்ஷன்ல மாறும்னு சொல்லின அப்புறமும் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப நேரம் ஒரு எண்ணத்தோடய டிராவல் ஆகுற மாதிரி இருக்கு அது வந்து நம்மளா வலிச்சு போட்டுக்கிறதா இல்ல இஸ் இட் நம்ம அப்படி பழக்கப்பட்டுட்டோம் நம்ம ஒரு ஒரு பிடிக்காத விஷயம் வந்ததுனாவே அதை எப்படியாவது அப்புறப்படுத்தணுன்றதான் நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் மாதிரி பேசிக் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி ஆயிடுச்சு உடனே அதை அப்புறப்படுத்துறதுக்கு நம்ம போராட ஆரம்பிச்சிடுறோம் ஸோ அது அப்படி இல்லை அப்படின்னு இப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஸோ நம்ம ஸ்லோவாக நம்மள அந்த புரிதல் வேலை செய்யும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளா தேவையில்லாம சண்டை போட தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அது சண்டை போடாம நம்ம கவனம் இருந்தாவே எல்லாமே கரெக்டா தான் இருக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் தான் பிரச்சனையே கிரியேட் பண்ணுது நம்ம தான் போய் இருக்கு எல்லா குழப்பத்தையே ஏற்படுத்துறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் தேங்க் யூ சார் தேங்க் யூ அவரு பிபிஆர்சி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு திருப்பி திருப்பி கேக்குறாரு ஐயா மூணு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணாம நிறைய இதுக்கு புரிஞ்சிருந்தா கேட்கலாம் அட்மிட் பண்ணிருக்கேன் இருந்தாலும் கேளுங்கள்
இல்ல சார், நீங்க பேசறதுலயே கூட எனக்கு இப்ப மூணு நாள் பேசணும்னே இல்ல, இப்ப பேசறதுலயே எனக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் வேண்டி இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். ஒண்ணு, அதாவது ஒருத்தர் நாலு மணி நேரம் எனக்கு வேஸ்டா போறது போர் அடிக்குதுன்னு சொன்னாரு ஈரோட்ல இருந்து ஒருத்தர் இல்லீங்களா. ஆமா, அவர் வந்து தன்னை பண்ணு நினைக்காம இந்த சமுதாயத்தை பத்தியும் கொஞ்சம் நினைக்கணும். அதுக்காக தனக்கான பய தயாரிப்புகளை செய்ய போனாலே அதுலயே அவருக்கு டைம் சரியா போடும், அதுவே போறாது நேரம் அவருக்கு. அந்த நாலு மணி நேரம் இல்ல, இன்னும் எட்டு மணி நேரம் கூட தேவையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த சைக்காலஜி கிளாஸே வந்து எல்லாரையும் புரிய வைக்கிறதுக்கு தான், சரியான முறையில புரிய வச்சுன்னு பிரச்சனைகளை தீக்கிறதுக்காக தான். ராமச்சந்திரன் சொல்லுங்க, பேசுனதுல பத்தி ஏதாவது சின்னதா கிளாரிபிகேஷன் இருந்தா கேட்கலாம். I think எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். மனப்பிரச்சை அனலைஸ் பண்ணி சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்க. ஆமா, சோ எல்லாம் விஞ்ஞானிகள் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் செஷன் வந்து ஞானி வரணும். ஐ திங்க் ஜீவா இது எக்ஸ்பிளைன் பண்ணி வேணும்னா சேவ் பண்ணிடுங்க. ஓகே ஜீவா, மியூட்ல இருக்கீங்க ஜீவா. சார் நான் சேவ் பண்ணிடுறேன், உடனே சேவ் பண்ணுறேன்.